அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசையா பொருளா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச இருக்கிறோம், பேச இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதலாவது ரெயின்போ தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெயின்போ தொலைக்காட்சியை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அதன் உரிமையாளர்கள் திரு சசிகுமார் மற்றும் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பட்டிமன்றத்துக்குள் போகலாம். ஒரு நல்ல தலைப்பு, திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசையா பொருளா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இசையை கேட்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட இசை முக்கியமா அல்லது அந்த இசைகளுக்கு அடிப்படையாக வைத்து வரக்கூடிய அந்த பாடல்கள் வரிகள் முக்கியமா அப்படிங்கிறதான் இன்றைக்கு ஒரு விவாத பொருளாக வைத்திருக்கிறோம். ஸோ அந்த விவாதத்தை விவாதிக்கப் போகிறோம். ஆடியன்ஸ்க்கு இதில் ஒரு பங்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பாடல் வரி சொல்லுவேன், அதை நீங்கள் பாட போகிறீங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு பங்கு இதில். ஸோ பாடல் வரி சொன்னவொடனே நீங்கள் என்ன செய்யணும், பாடணும். ஸோ நீங்களும் இந்த பட்டிமன்றத்தில் ஒரு பங்காளராக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மாற போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இசைகளுக்கு ஏற்ப பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இளையராஜா ஏஆர் ரகுமான் காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முதலாவது இசையை கொடுப்பார்கள், அதற்கு ஏற்றவாறு அடுத்து பார்த்தீங்கன்னா வரிகளை எழுத சொல்வார்கள். அப்படி ஒரு வகை உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் வரிகளை கொடுத்து கொண்டு அதற்கேற்ப இசை அமைக்க சொல்வார்கள். அப்படி ஒரு வகை உண்டு. இது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையை முதலாவது சொல்ல மாட்டாங்க, பாடல் வரிகளை எழுதி கொண்டு இதற்கு இசை அமைத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஸோ அப்படி இசை அப்படிங்கிறது திரைப்பட பாடல்களில் அப்படி இருக்குது. ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு இசையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சங்க இலக்கியங்களே சரி, கிராமிய இசை, கிராமிய பாடல் வகைகள் அப்படிங்கிறத நம்முடைய இலக்கியங்கள் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பாணர், பொருணர், கூத்தர் இப்படிப்பட்ட இசை கலைஞர்களும் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இசை என்பது இன்று நேற்று அல்ல, என்று மனிதன் தொடங்கினானோ அன்றிலிருந்து இசை அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, உருவாகி இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட இசையின் அடிப்படையில் இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குகிறோம். ஸோ திரைப்பட பாடல்களில் இசை தான் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அணியினர் வாதாட வந்திருக்கிறாங்க. இன்னொரு அணியினர் பார்த்தீங்கன்னா திரைப்பட பாடல்களில் பொருள் தான் முன்னணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இசை முக்கியமாக சில பாடல்கள் இருக்குது, இசைக்கு மையப்படுத்தி இசையை மட்டும் வைத்து கொண்டு பாடக்கூடிய பாடல்கள் இருக்குது. ஸோ நான் பாடல் வரி சொல்ல போகிறேன். பாடக்கூடியது யார், ஆடியன்ஸ், முக்கா புல்லா முக்கா புல்லா லைலா. என்ன பாட்டு வரமாட்டேங்குது, ஓ லைலா முக்கா புல்லா சொக்காப்பாலா லைலா, ஓ லைலா லவ்வுக்கு காவல் பதில் நீயா சொல்லு காதலா அப்படின்னு ஒரு பாடல், ஒரு பாடல் இருக்குது. ஸோ இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டான ஒரு பாடல். ஸோ இந்த பாடல் அநேகர் எங்கே கேட்டாலும் அநேகர் சந்தோஷமாக அதை என்ன செய்கிறாங்க, தன்னை அறியாமலேயே பாடிக்கொண்டு இருக்கிறத என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஒரு பாட்டு பாடியிருப்பார், அட்ரா நாக்கு முக்க அட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்கன்னு என்ன செஞ்சுருப்பாரு, பாடியிருப்பார். ஸோ இந்த பாடலாம் கேட்கும்போது பயங்கர ட்ரெண்டான சில பாடல்கள். ஸோ இந்த பாடல்களை எங்கே கேட்டாலும் நம்மையும் அறியாமல் நம்முடைய இளைஞர்களும் சரி வயதானவங்களும் சரி இந்த பாடலுக்கு என்ன செஞ்சிடறாங்க, பாட்டு பாடிடுறாங்க. இசைக்கு ஏற்ப பாட்டு என்ன செஞ்சிடறாங்க, பாடிடுறாங்க. அவர்களே அறியாமல் கால்கள் என்ன செய்கின்றன, நடனம் ஆடுகின்றன. ஏன் சில நேரங்களில் குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு கூட இப்படிப்பட்ட பாடல்களை பாட்டு என்ன செய்கிறாங்க, தூங்க வைக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன செஞ்சுக்கிருக்கோம், இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் தான் முக்கியம் அப்படி இருக்கா பாடல்கள் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சில பாடல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது, வைரமுத்து எழுதியிருக்கிறாரு. உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு அருமையான பாடல். நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே,
உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிய காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி அட உன்னால் முடியும் தம்பி என்று சொல்லி நம்பிக்கை தரக்கூடிய பாடல்களை எழுதி பொருளோடு இளைஞர்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய பாடல்களும் ஒரு வகை இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு படத்துல நான் முத்துக்குமார் எழுதி இருப்பாரு ஒரு குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அருமையா ஒரு வரி எழுதி இருப்பாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணையில்லை அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை அவள் ஒன்றும் பெரிதாய் படிக்கவில்லை அவளை படித்தேன் முடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் கொடுக்கக்கூடிய மரியாதை குறித்து இந்த பாடல் அருமையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படி திரைப்பட பாடல்களில் ரெண்டு விஷயத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க இசையை மட்டும் மையப்படுத்தி பாடக்கூடிய பாடல்கள் ஒரு வகை இல்லை அதையும் தாண்டி பொருட்களை மையப்படுத்தி பாடக்கூடிய பாடல்கள் இன்னொரு வகை இப்படிப்பட்ட வகையில் இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் போய்கொண்டிருக்கின்றன அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக இன்ஸ்டாகிராம் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக ரீல்ஸ் திரைப்பட பாடல்களை மையமைத்து நிறைய என்ன செஞ்சுக்கிருக்கு வந்துக்கிருக்கதை பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இசை முக்கியமாக பொருள் முக்கியமாக என்ற விவாதத்துக்குள் வருகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இசைதான் முக்கியம் இசை இல்லை என்றால் இன்னைக்கு திரைப்பட பாடல்களே இருக்காது அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக கிருத்திகா முதுகலை 2ஆம் ஆண்டு ஆங்கில இலக்கியம் மாணவியை அழைக்கிறேன் ரெயின்போ டிவி நேயர்களுக்கு எமது நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் என் சார்பாகவும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க இன்றைய தலைப்பு திரைப்பட பாடல்களுக்கு அழகூட்டுவது இசையா பொருளா நீங்களே இந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்லிட்டீங்க ஐயா என்னென்ன பாட்டெல்லாம் ஹிட்டா இருக்குதுன்னு அது இல்லாம யாரோட பிளேலிஸ்டுமே கண்டிப்பா இருக்காது ஐயா நீங்க நிறைய சொன்னீங்க அது மட்டும் இல்ல இப்ப என்னோட உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இசை ஒரு நோட்டோட ஆரம்பிக்கிறேங்க ஐயா தன்னானே நானே தானே நானோ தானே நானேனோ ஏதந்தானே தானே தானின்ன நானோ தானே நானேனோ ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இதில் வெறும் தனனாக தான் இருக்குது ஆனால் இந்த பாட்டை கேட்டு மயங்காதவங்க யாராவது இருக்காங்களா நிறைய மயங்காமல் தான் இருக்கு இது வந்து உணவுக்கு பின்னுங்கய்யா அதனால உண்டை மயக்கம் நான் கேட்கறது இந்த பாட்டுக்கு செவியாலையும் மனசாலையும் மயங்காதவங்க யாராவது இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாதுங்கய்யா அதுதாங்கய்யா எங்கள் இசையோட அழகு அது மட்டும் இல்லைங்கய்யா 1000 சொற்களால் சொல்ல முடியாத வரி ஐ மீன் வரிகளை கூட வழிகளை கூட எங்களோட இசை சொல்லும் அதுதாங்கய்யா உண்மையான அழகு இப்போ அழகு அழகுன்னு சொல்கிறேனே முதல்ல அழகுனா என்ன ஐயா உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க அழகுனா என்ன நான் தான் சூப்பருங்கய்யா இதே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களுக்கு வந்து அழகுனா சமந்தா தாங்கய்யா ஐயா நீங்கள் அழகு இல்லையாப்ப அது மட்டும் இல்லைங்கய்யா எங்க பொண்ணுங்க ஒன்றும் குறைச்சவங்களும் இல்லை எங்க பொண்ணுங்களுக்கு அழகு யார் தெரியுமா எங்க தளபதி தான் அதே மாதிரி தாங்கய்யா பாடலுக்கு என்னன்னைக்குமே அழகுங்கிறது இசை மட்டும்தாங்கய்யா தாளாட்டு பாட்டை எடுத்துக்குவோமே ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு தெரியுமா இந்த வரிகள் வைரமுத்து எழுதினாருப்பா இந்த வரிகள் வாழி எழுதினார் அடடே என்ன ஒரு ஏற்றம் அடடே என்ன ஒரு இறக்கம் என்னமா எதுகை மோனை பயன்படுத்தியிருக்க இதெல்லாம் அந்த குழந்தை பார்க்குதாங்களையா கண்டிப்பாக கிடையாது அந்த பாட்டை அந்த அம்மா என்னென்ன தாளத்தோடையும் ராகத்தோடையும் பாடுறாங்கங்கிறதுல தானே அந்த தாளாட்டு பாட்டோட உண்மையான அர்த்தமே இருக்கு நான் ஒரு பாட்டு சொல்கிறேங்கய்யா இது உண்மையா நான் சொன்ன கருத்து இதில் உண்மையா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள் தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ அதுதாங்க ஐயா தாளாட்டு பாட்டோட உண்மையான மையமே அந்த குழந்தைக்கு அவங்க தெரியுமா அவங்க அடிச்சாங்க அவங்க அடிக்கலன்னு ஆனால் அந்த ராகத்தோட வரும்போது அந்த பாட்டு எவ்வளவு இனிமையா இருக்கு இதெல்லவா அழகு அது மட்டும் இல்லைங்கய்யா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வார்த்தைகள் நிரப்பாத வெறுமையா எங்க இசை கண்டிப்பா நேரு போக்குங்கய்யா எப்படி சொல்ற காதல் தோல்வினாலும் சரி காதல் வெற்றினாலும் சரி அதுல எங்க இசையோட பங்கு அளப்பரியதானதுங்கய்யா நான் ஒரு பாட்டு சொல்றேங்கய்யா அந்த பாட்டுல சொல்லுங்க கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல ஒளியுதே கடவுளும் பெண்வர் கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா
இதை போய் நான் ஒரு பொண்ணுட்ட நம்ம பையன் கேக்குறான், எடி உனக்குலாம் மனசு இருக்கா இல்லையான்னு. அந்த பொண்ணு என்ன சொல்லுவா, அப்ப நீ எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு போயிடுவா. இதே எங்க இசை சொன்னா அந்த பொண்ணு ஃபீல் பண்ணும், அடட இப்படி ஒரு பையனை நம்ம ஏமாத்திட்டோமோ அப்படின்னு. அந்த ஃபீலிங் அங்க கொடுக்கறதுதாங்க. நான் ஏமாறலைங்கய்யா, நான் யாரையும் ஏமாத்தவும் இல்லைங்கய்யா. அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது தாங்கய்யா உண்மையான எங்களோட இசை. இப்போ ஒரு இது ட்ரெண்டா போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா, டவுன் பஸ் பிளேலிஸ்ட் உங்களுக்கு தெரியுமாங்கய்யா? நீங்க போயிருக்கீங்களா டவுன் பஸ்ல? போயிருக்கீங்களா? போயிருக்கமா. இங்க நிறைய பேர் அந்த வாய்ப்பை வந்து இழந்தவங்க தாங்கய்யா அதிகம். அவங்களுக்கு நிகரா கொண்டு வர்றதுக்கு தான் டவுன் பஸ் பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கு. நீங்க பஸ்ல போறீங்க, அங்க உங்களுக்கு போகும்போது உங்க இப்போ ஒரு பாட்டு ஒலிக்குது, அதை நீங்க என்ன எடுத்து பார்த்துட்டு இருப்பீங்களா, ஐயோ இது ஏஆர் ரஹ்மான் பாடினதா, இல்ல இது கவிஞர் வாலி எழுதினாரா, நாமுத்துக்குமார் எழுதினாரானா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க? கண்டிப்பா இருக்காது. அந்த இசை நம்ம மனசை எந்த அளவுக்கு வருடுதுங்கிறதாயே அங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன் இங்கயா, துதுவலையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்குயிலே. இதை எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க. இப்போ ஒரு பொண்ணு பஸ்ல ஃபோன் பேசிட்டு போறா, அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டான். அந்த பொண்ணு சொல்லலாம், லட்சா இப்ப நான் என் மாமன்ட்ட பேசுனது என்னமா பாட்டு போடுறாயா அப்படின்னு. அப்போ அங்க எல்லா இடத்துலயுமே ஒரு சாதாரணமா கடந்து செல்ற பாதையில கூட நம்மளுக்கு இசைதாங்கய்யா என்னைக்குமே வழிகாட்டியா இருக்குது. அது மட்டும் இல்லைங்கய்யா, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாருங்கய்யா? எனக்கு நான் தான் எப்பயுமே ஹீரோ. நான் திரைப்பட ஹீரோவை கேட்டேங்கய்யா. திரைப்படத்தில் ஹீரோன்னு யாரையும் நான் வச்சுக்கிறது இல்லைம்மா. எனக்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கய்யா. அவருக்கு அவர் 1000 படம் பண்ணுறாரு பண்ணல அதெல்லாம் இல்லை, அவரோட அந்த டைட்டில் கார்டு வரும் பாருங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு வரும்போது ஒரு பிஜிஎம் ஒழிக்கும், அது போதுங்கய்யா தலைவர் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே. அதை விட பெரிய இசை வேற ஏதாவது இருக்க முடியுங்களா? அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக இப்போ வேட்டையன் ரிலீஸ் ஆயிடுச்சு ஐயா, பார்த்துட்டீங்களா நீங்கள்? டிக்கெட் கிடைக்கலமா? மிஸ் பண்ணிட்டீங்களே. சரி, மனசுல ஐயோ பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்னம்மா மனசுல ஐயோன்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேம்மா. இங்க இருக்கிற பாடுமா எல்லாரும் ஒரு கேக்கட்டுமா? ஐயோ வேண்டாங்க ஐயா, அனிருத் ஓடி போயிடுவாரு. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சார் பின்னாடி கொஞ்சம் பாத்துங்க, யார் ஓடி போயிராம ரொம்ப பாடிக்கி இருக்காங்க. இங்க இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அந்த பாட்டு தெரியுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்னு எல்லாத்துலயுமே அந்த பாட்டு ஹைலைட். ஆனா இங்க இருக்கிற யாருக்காவது அந்த ஃபுல் லிரிக் தெரியுங்களா? கண்டிப்பாக தெரியாது. ஆனால் பாட்டு ஹிட்டு காரணம் யாரு? எங்கள் ராக் ஸ்டார் அனிருத் தான். இதை விட பாட்டுக்கு, இதை விட இசைக்கு ஆழமான கருத்து வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். கடைசியாக ஒன்று சொல்கிறேங்கய்யா, எங்களுடைய இசை வந்து என்றைக்குமே இளமை மாறாது. எங்களோட தமிழ் மாதிரி, எங்களோட நறுவர் மாதிரி, எங்களோட இசைக்கு என்னென்னைக்குமே இளமை குறையவே குறையாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்போ பாட்டை போட்டாலும் வைபாகிறதுக்கு எங்ககிட்ட இசை இருக்குங்கய்யா. நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, ஊரோரோ புளிய மரம் உழுப்பி விட்டா சலசலக்கும், நான் பிறந்த மதுரையில் ஆளுக்காலு நாட்டாமையாங்க. இதில் நீங்கள் பொருளை எடுத்து பாருங்களேன், உங்களால் முழுசாக அந்த பொருளை வந்துட்டு புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவோட அந்த இசை இன்னைக்கும் நம்ம பசங்களை வந்துட்டு ஆட வைக்குதுன்னா அதுதானங்கய்யா இசையோட அழகு. அதுதானங்கய்யா இசையோட அழகு. இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேங்கய்யா, வார்த்தை தவறிய இடத்துல எங்கள் இசை பேசியிருக்குது. மயில் எப்படி ஒரு கருமேகத்தை கண்டனதி தோகையை விரிச்சு ஆடுதோ, அதே மாதிரிதான் மனுஷனும் தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துற கருவியா என்னன்னைக்குமே அவனுக்கு இசைதாங்க இருந்திருக்கு. அதனாலதான் நாங்க மறுபடியும் சொல்றோம், என்னன்னைக்குமே திரைப்பட பாடல்களுக்கு வந்து இசைதான் அழகுன்னு. இறுதியா ஒரு வரிங்கய்யா, உடல் பூமிக்கே போகட்டும் இசை பூமியை ஆளட்டும். இன்று மட்டும் இல்லைங்கய்யா, என்றென்றுமே எங்களோட இசைதான் இந்த பூமியை ஆளுதுன்னு சொல்லி, பூமியை மட்டும் இல்லை எங்க எல்லாரோட நம்ம எல்லாரோட மனசையும் இசைதான் ஆளுதுன்னு சொல்லி என்னோட வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக அருமையான கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். இசை என்பது உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை காட்டில் அருமையாக சொன்னாங்க, இசை என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மயிலை ஒப்பிட்டு இசையை சொன்னார், ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அடுத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, இசை நம்மை ஆள்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மிக அற்புதமாக இசைக்கு நல்ல உதாரணங்களோடு நல்ல பாடல்களை முன்னிறுத்தி அனைவரையும் கவரக்கூடிய அளவில் பாடி இசைக்கு வலிமை சேர்த்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, இசை முக்கியம்லாம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இசை இல்லை அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக அப்சரா அவர்களை அழைக்கிறேன். 3ஆம் ஆண்டு உளவியல் துறை. ரெயின்போ தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது நந்தா கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
டோனி இல்லாம கிரிக்கெட் இல்ல, தலை இல்லாம விசுவாசம் இல்ல, தளபதி இல்லாம மெர்சல் இல்ல, கோவியா இல்லாம பிக் பாஸ் இல்ல, மாணவருக்கு மாணவர்கள் இல்லாம நந்தா கல்லூரியில அது மாதிரிதாங்க ஐயா. பொருள் இல்லாம பாடலே இல்ல ஐயா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, வாழவே வேண்டான்னு சொல்றோம் கூட. இந்த ஒரு பாடல் வரிகளை கேட்டா அப்படின்னா வாழ்க்கை இன்னும் நமக்காக காத்துட்டு இருக்குன்னு வாழணும் நினைப்பாங்க ஐயா. அது என்ன பாடல் தெரியுங்களா? தலக்கோ தூயலங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்க இல்ல. நடுவரவர்களே வெறும் நடுவரவர்களே வெறும் இசையை மட்டும் வச்சு சும்மா பாட்டும் பாட்டும் சொல்லி ஊரை ஏமாத்தலாம். அவ்வளவு ஏங்கய்யா, வெறும் இசையை மட்டும் வர வச்சு பாட்டியெல்லாம் எத்தனை நாளைக்கு எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் இருக்குன்னு கேளுங்க. இசையை மையமாக வச்சு வர பாட்டியெல்லாம் ஆட்டம் போகிறதுக்கு வேணால் ஆகும், அது வெறும் குத்துக்கு தாங்க ஐயா. ஆனால் பொருளோட வர பாட்டியெல்லாம் சத்தாகும் ஐயா. ரொம்ப குழப்ப விரும்பலை, அது குத்து இது சத்து அம்பிட்டு தாங்க ஐயா. எப்படிப்பா அது குத்து இது சத்து? எது குத்து எது சத்து? இசை வந்து குத்துங்க ஐயா. இசை வந்து குத்து, பொருள் வந்து சத்துங்க ஐயா. பொருள் வந்து சத்து. நீ ஏமா? நாங்க வந்து பொருளுங்க ஐயா. குத்து காலத்துக்கும் நிக்காதுங்க, நாளாக சலிச்சிரும். ஆனா சத்து அப்படி இல்லைங்க ஐயா, காலம் கடந்து வாழும். நான் இப்ப உங்க எல்லாத்துக்கும் ஒரு சத்து ஊசி போடலான் இருக்கேன். எல்லா காலத்துக்கும் போறது மாதிரி ஒரு பாட்டு சொல்றேன், அந்த பாட்டோட வரிகளை கேட்டு உண்மையா இல்லையானு சொல்லுங்க ஐயா. மாசம் 30 நாளும் உழைச்சு வறுமை பிடிச்சி உடம்ப இழைச்சி காசு வாங்கின கடங்கார எல்லாம் கணக்கு நோட்டுக்கு நிற்கிறான், வந்து உனக்கு எனக்குன்னு பிக்கிறான், கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியல. இப்படி நிதாசனமான உண்மையை சொல்லும்போது அங்கே இசை இருந்தா என்ன இல்லைன்னா என்னங்க ஐயா? பொருள் அர்த்தம் இருக்குல்ல ஐயா. ஊர் திருவிழாக்கு போனால் நமக்கு இருக்கிறது ஒரு மாமா பையனும் அத்தை பிள்ளையும் ஐயா. ஊர் திருவிழாக்கு போனால் நமக்கு இருக்கிறது ஒரு மாமா பையனும் அத்தை புள்ளியோ. அவங்கள பார்த்து நேரில் போய் பேசலாம்னு நினச்சா இந்த சொந்தக்காரங்களாம் அதை சொல்லுவாங்கன்னு அதுவும் பண்ணுறது இல்லைங்க ஐயா. அதில் ஊரில் போகிற பாட்டு வச்சு எங்கள் காதல் கதையை நாங்கள் பேசிப்போம். காதல் கதையம்மா? காதல் கதை. ஓகே ஓகே. காதலுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காதல் வரைக்கும் தூதுவான வேலை செய்கிற இந்த பாடல் தாங்க ஐயா. எங்கே ஒரு இசையை வச்சு ஒரு பையனையும் புள்ளையும் கரெக்ட் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பொண்ணோட காதல் சொல்லிக் கொடுக்க முடியாதுமா, நாங்கள் பாடத்தை தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு பொண்ணோட காதலை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுற கேளுங்க. கட்டு வண்டி ஓட்டுற கையளவு மனசுல, கையெழுத்து போடுற கன்னி பொண்ணு மார்பில, மூணு நாளா பார்க்கல ஊரில் எந்த பூவும் பூக்கல, ஆட்டுக்கால குழியில உறங்கி போகும் பூனையா, உன்னை வந்து பார்த்துட்டேன் கிறங்கி போறையா. எவ்வளவு அழகான ரசனை உள்ள மனசு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாம வெறும் டங்கு டங்குன்னு வர இசையை எப்படி நடுவரையா அழகு சேர்க்கும்? இந்த இசையை தான் பாட்டுக்கு அழகுன்னு சொல்றவங்கள பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுங்களா? சொல்லுமா எப்படி இருக்கு? நல்ல பசுமையான தோட்டத்துல வீடு கட்டி கொடுத்து இங்க இருங்கன்னு சொன்னா, ஐயோ இல்லப்பா எனக்கு பாலைவனம் தான் பிடிக்கும்னு சொல்ற நொல்லக்கண்கள் மாதிரி தெரியுதுங்க ஐயா. என்ன கண்ணு? நொல்லக்கண்கள். நொல்லக்கண்ணு. பாவம், அவங்களே குத்த சொல்ல முடியாது இல்ல, அர்த்தம் புரியற அளவுக்கு அவங்களுக்கு மூளை வேலை செஞ்சா அவங்க ஏன் இசைதான் அழகுன்னு சொல்ல போறாங்க? மூளை இல்லைங்கிற கண்டிப்பாயா. அழகுல சிறந்ததே காதல் தாங்க. அந்த காதலோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோம் ஐயா. நான் ஒரு சினிமா தியேட்டருக்கு போனேங்க ஐயா. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன், எனக்கு முன்னாடி ஒரு காலேஜ் அன்னைக்கம்மா. எனக்கு புரியல, காலேஜ் அன்னைக்கு போனியா? லீவ் அன்னைக்கு? லீவ் அன்னைக்கு தாங்க ஐயா போனேன். எனக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி உட்காந்துட்டு இருந்தாங்க. மனைவி வந்து கண்ணாடி கொண்டு வரலைங்க ஐயா, கணவன் கண்ணாடி கொண்டு வந்திருந்தாங்க. மனைவி வந்து கண்ணாடி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி போட்டிருக்காரு, போட்டுட்டு திருப்பி அந்த பாஸ்தோட திருப்பி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க. கணவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப புத்திசாலி ஹஸ்பண்ட் போல இருக்கு, அது என்ன பண்ணியிருக்காரு, அதை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சிட்டாரு. ஏன் தெரியுங்களா? அது போட்ட பின் விளைவுகள் நிறைய வரும்ல, அதனால தாங்க ஐயா. நீ அவங்கள பார்த்தமா சினிமா பார்க்காம? அதுக்கு ஒரு பாட்டு சொல்ற கேளுங்க. கடல் வானம் கூட நிறமாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடமாறிராது, நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏங்கும் தேனே.
ஐயா இது மட்டும் இல்லங்க ஐயா இப்ப இருக்கிற பசங்க புள்ளைங்க எல்லாம் இன்ஸ்டா யூஸ் பண்ணாதவங்களே கிடையாதுங்க ஐயா இசையில எல்லாம் ஸ்டோரி நோட்ஸ் னு வைக்கறாங்க அதெல்லாம் எது வெறும் பொருள் வச்சு தாங்க ஐயா வைக்கறாங்க எதனாலனா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்காக ஐயா இது மட்டும் இல்ல விளம்பரத்துல கூட இசை வச்சு ட்ரெண்ட் ஆகுறதுல விளம்பரம் இது பொருள் வச்சு தாங்க ஐயா ட்ரெண்ட் ஆகுது ஒரு விளம்பரம் சொல்றேன் கேளுங்க கை வலிக்குது மாமா சத்யால வாஷிங் மிஷின் வாங்கி தாங்க மாமா இந்த விளம்பரம் கூட வெறும் இத வச்சு தாங்க ஐயா ட்ரெண்ட் ஆச்சு நடுவரையா கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த பாட்டுல வர அர்த்தம் நம்ம வாழ்ற சூழ்நிலை கஷ்டம் சந்தோஷம் பயம் எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்ப அதுல அர்த்தம் இல்லனா உப்புள்ள சாப்பாடு சாப்பிடற மாதிரி தாங்க சாப்பிடற மாதிரி தானங்க ஐயா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல உப்புள்ள பண்டம் குப்பையில அர்த்தமற்ற வாழ்க்கை அரை வாழ்க்கை அர்த்தமற்ற காதல் அவசர காதல் அர்த்தமற்ற பாடல் அரைகுறை பாடல் ஆகவே பொருளுடைய பாடல் அழகானது 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 என்று சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக அப்சரா சொல்லியிருக்கிறாங்க இசை அப்படிங்கிறது வெறும் குத்து பொருள் அப்படிங்கிறது சத்து ஸோ எல்லாருக்கும் சத்து தான் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலை வச்சு பாடல் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தருடைய பொருளாதார சூழ்நிலையை இந்த பாடல்கள் சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து அத்தை மாமன் உறவுகளெல்லாம் இந்த பாடல் வழியாக தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அருமையாக ஒரு திரைப்பட பாடல் வழியாக நமக்கு சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு திரைப்பட பாடல் வழியாக நமக்கு அற்புதமாக நல்ல உதாரணத்தோடு சொன்னாங்க ஸோ அவங்க பேசுகிறதை கேட்கும்போது எதிரணியினர் என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அற்புதமாக நல்ல கருத்துக்கள் நல்ல பாடலோடு சொல்லியிருக்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் சரியில்லை நாங்கள் சொல்கிறதான் சரி அப்படின்னு சொல்லி அப்சராவுக்கு பதில் கொடுப்பதற்காக சூரிய பிரியா 3ஆம் ஆண்டு உளவியல் துறை மாணவியை அழைக்கிறேன் அவளை ரசித்த பின்னே நிலவு இனிக்கவில்லை நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே வரும்போது நிறைய அந்த சிஸ்டம் பக்கத்தில் நின்னாங்க நான் வரும்போது இந்த பாட்டு போடுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ காசு கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல ஐயா அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா ரெயின்போ தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைத்து நண்பான் அன்பிகளுக்கும் என் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னன்னா திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசையா பொருளா இதுல என்னங்கய்யா சந்தேகம் திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசைதாங்கய்யா ஒரு பாட்டை கேட்கணும்னா நமக்கு மொழி தேவைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு இசையை கேட்பதற்கு எந்த ஒரு மொழியுமே தேவையில்லைங்கய்யா மொழி தெரிஞ்சவனு கேட்கலாம் மொழி தெரியாதவனு கேட்கலாம் ஏன் பேச தெரியாதவன் கூட ஒரு இசையை கேட்டு ரசிக்கலாங்கய்யா ஒரு பாட்டு நம்ம எப்படிங்கய்யா ரசிச்சு கேட்போம் அடடா என்ன என்னமா பொருள் இருக்கு இந்த பாட்டில் அப்படின்னா நீங்கள் ரசிச்சு கேட்பீங்க என்னமா மியூசிக் டைரக்டர் டியூன் போட்டிருக்காரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ரசிச்சு கேட்போம் ஒரு பார்ட்டியோ இல்லை ஒரு டான்ஸ் போட்டியோ நீங்கள் நடத்துறீங்கன்னு வைங்க அங்கே நீங்கள் வெறும் உங்கள் பொருளை வச்சு மட்டும் டான்ஸ் ஆட சொல்லிடுவீங்களா ஐயா எங்கள் டியூனு பீட்டெல்லாம் இருந்தால் தானேங்க ஐயா பசங்களுக்கு டான்ஸ் வரும் நாங்கள் எங்கள் இசையால் மனுஷங்களை மட்டும் இல்லைங்கய்யா மகுடியோட இசையால் பாம்பையுமே டான்ஸ் ஆட வைப்போங்க ஐயா எதம்மா பாம்பையும் ஐயா கொத்திருப்போது பார்த்து எங்கள் இசையில் மயங்கிடுங்க ஐயா ஒரு திரைப்பட பாடல்களை வந்து பொருளை கேட்டு ரசிக்கிறத விட இசை கேட்டு தான் மக்கள் ரசிக்கிறாங்க அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டில் இருக்கிறது கியா போலே அம்மா போலே உன்னா தூக்கின்னு ஜாவ போலே செல்லா குட்டி ஓடி வாடி வச்சாமல ஐயோ கஹாவாலே கிதர்வாலே தகோ எடுத்த பாடி பீலே கமுக்கம்மா படுத்துக்கு வைமா மேல இந்த பாட்டில் பொருளை கேட்டு ரசித்ததை விட இதோட இசையை கேட்டு தாங்க ஐயா நாங்கள் ரசித்தோம் அதனால தான் இந்த பாட்டு ஃபேமஸும் ஆச்சு ஹிட்டும் ஆச்சு என்னதான் பழைய பாட்டெல்லாம் பொருளோடு இருந்தாலும் அது அவ்வளோவா ஃபேமஸ் ஆகலைங்கய்யா நாங்கள் 2K Kids அதை என்ன பண்ணியிருக்கோம் ரீமிக்ஸ் பண்ணி ட்ரெண்டு பண்ணியிருக்கோங்க ஐயா அதுக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கேன் கேளுங்க கோடை காலத்து தென்றல் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்தின் கூடல் விளையாடல் ஊடல் வானம் தாளாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட இந்த பாட்டுக்கு வைப் பண்ணாத பசங்களே இருக்க மாட்டாங்க ஐயா அது மட்டும் இல்லாம எங்க 2K Kids எங்க ஜெனரேஷனுக்கு பிடிச்ச பாட்டுனா அது ராப் சாங் தாங்க ஐயா அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கே கேளுங்க என்ன சொல்றாங்கன்னா காக்கா ஒளி பாட்டுங்கிறாங்களே அப்படியா
அப்படி எல்லாம் இல்லங்கயா இல்லையா அப்படி எல்லாம் இல்லங்கயா அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கே கேளுங்க மக்காமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் லசி நம்ம ஒரு பூமர் டாக்ஸி என்ன சார் ரொம்ப பிசி பஸ் ஸ்டாப்ல பாலு மைன் டீ-ஷர்ட் போட்ட கூட ஆசி இப்போ ரொம்ப குஷி இந்த மாதிரி என்ன அர்த்தம் இருக்கு என்னங்கயா என்ன அர்த்தம் இருக்கு இது சொல்றீங்க இந்த மாதிரி ராப் சாங்ல எல்லாம் நாங்க வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிக்கதே பெரிய விஷயம்ங்கயா இதுல எங்கங்கயா நாங்க போய் பொருள தேறறது இப்போ நீங்களே வந்து ஒரு கிளாஸ்க்கு பாடம் எடுக்க போறீங்கயா அங்க வந்து அதாவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க அட்வைஸ் பண்ணிட்டீங்கனா நாங்க ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்வோம் எங்க லாங்குவேஜ்ல இவருக்கு வேற வேலையே இல்லப்பா கிரின்ஜ் பண்ணிட்டு பூமர் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காருன்னு சொல்லிடுவாங்கயா இதுவே உங்க அட்வைஸ் வந்து ஒரு இசையோட கலந்து சொல்லி பாருங்க அத நாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வச்சு சுத்திட்டு இருப்போம் இசையோட பண்ணா இல்லங்கயா அந்த நாங்க ஒரு மோட்டிவேஷனல் சாங்கா இங்க எனர்ஜிக்காக எடுத்துட்டு ஸ்டோரி போட்டு சுத்திட்டு இருப்போம்ங்கயா அடுத்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து இசையோட பங்கு தாங்க அதிகமா இருக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது சரி குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம அழுதாலோ அடம்பிடிச்சாலோ டிவில ஒரு பாட்டு போட்டுடுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேங்கயா அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி கொள்ளும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன் இந்த பாட்டு போட்டுட்டா நம்ம குழந்தையில என்னங்கய்யா பண்ணுவோம் நமக்கு இதோட பொருள் எல்லாம் தெரியாது ஆனா அழுகை நிறுத்திட்டு உடனே இதுக்கு ஆட ஆரம்பிச்சிருவாங்கய்யா அப்ப இங்க என்னங்கய்யா பொருளா இருக்கு இதோட இசை தாங்க இதுக்கு வேல்யூ தருது அடுத்து நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா மங்களகரமான விசேஷங்களையும் இசையோட பங்கு தாங்க அதிகமா இருக்கு கல்யாணம் காதுகுத்து சடங்கு சீர் எல்லாத்துலயுமே இசையோட பங்கு தாங்க அதிகமா இருக்கு இதுவே சடங்கு காதுகுத்து எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா தைமாம சீசம் வந்து வராண்டி அவன் தங்க கழுசு கொண்டு தாராண்டி அப்படி தாய்மாம தன்னோட சீரை கொண்டு வரும்போது மத்தளம் வாத்தியம் இசையோட வந்தாதானங்க அந்த அந்த விசேஷமே ஒரு கலகட்டம் தாய்மாமன் சீரை கொண்டு வரானிங்கிறதுலாம் அது ஒரு பொருளான பாட்டு தானுமா ஐயா பொருளோட பாட்டு தாங்க ஐயா ஆனா அந்த சீர் வரும்போது எங்களுக்கு அந்த மத்தளம் இசையெல்லாம் இருந்தாதானங்க ஒரு கலகட்டம் திருவிழாவே ஒரு நிறை பெற்ற மாதிரி இருக்குங்க ஐயா அடுத்து நம்மளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம்னா அது இந்த இளைஞர் காலகட்டம் தாங்கயா ஏன்னா யார் வாழ்க்கையிலமா நம்மளுடைய வாழ்க்கையில தானே எல்லாரோட வாழ்க்கையிலும் ஐயா இளைஞர்கள் அதனால தான் கேட்டேன் இந்த இளைஞர் கால பருவம் தாங்க ரொம்ப கஷ்டமானது கூட ரொம்ப முக்கியமானது கூட அப்ப பசங்களுக்கு படிப்போட தேவையும் அங்க தாங்க அதிகமா இருக்கு காதலோட தேவையும் அங்க தாங்க தொடங்குது அது மட்டும் இல்லாம இப்ப காதல்னாலே அது கல்யாணத்து தாங்க வந்து சேரும் கல்யாணத்துல அதாவது கல்யாணம்னு சொன்னது நமக்கு ஞாபகம் வருது மாப்பிள்ள வந்து அந்த பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுற அந்த தருணம் அப்பதாங்கய்யா அப்ப கெட்டி மேலோன்ற இசை இல்லாம எங்கேயாவது கல்யாணம் நடந்து பாத்திருப்பீங்களா ஏன் நம்ம நடுவரையே கேட்டு பாருங்க அவருக்கும் கெட்டி மேலோன்ற இசை இல்லாம கெட்டி மேலத்துல நல்லா கூர்ந்து கவனிச்சு அப்படின்னு வச்சுக்கோவேன் அதுல ஒரு வார்த்தை வரும் என்ன தெரியுமா மாட்டிக்கிட்டான் அப்படி எல்லாம் இல்லீங்கய்யா அந்த இசைக்கு வந்து தனி ஒரு சந்தோஷம் இருக்குங்கய்யா அந்த தருணத்துல அடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து கடைசி இறுதியான ஒரு காலகட்டத்துல ஒரு மனுஷன் தன்னோட உயிரை வந்து உயிர் போனதுக்கு அப்புறமும் மண்ணுக்குள்ள போகும்போது கூட இசையோட தாங்கய்யா மண்ணுக்குள்ள போறான் அது திரை உலகத்திலயும் சரி நிஜ உலகத்திலயும் சரிங்கய்யா அதனால நீங்க உங்களோட தீர்ப்பை இசைக்கே வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறீங்கய்யா இறுதியா எதிரணிக்கு ஒரே ஒரு டைலாக் சொல்லி நான் விடை பெற்றிருக்கிறேங்கய்யா உசு பேத்திரம் கிட்ட உம்முனும் கடு பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நன்றி சூரிய பிரியா மிக அற்புதமாக சொன்னாங்க இசைக்கு மொழி அப்படிங்கிறது தேவையில்லை யாரு கேட்டால் இசை என்ன செய்வாங்க ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அற்புதமாக சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தூங்க வைப்பதற்கு இசை போடும்போது அந்த குழந்தைக்கு பொருள் தேவையில்லை அந்த இசையில் மயங்கி என்ன செய்யுது தூங்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க அதுபோல் விசேஷங்கள் அப்படின்னு சொன்னாலும் இசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இசைக்கு நல்ல அற்புதமான நல்ல பாடல்களோடு உதாரணங்களோடு நல்ல கருத்துக்களை முன் வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக வெறும் இசையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது பொருள் தான் முக்கியம் பொருள் இருந்தால் தான் அந்த இசைக்கே சிறப்பு அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவிப்பதற்காக மோகன பாலாஜி அவர்களை அழைக்கிறேன் 2ஆம் ஆண்டு வணிக தொழிலியல் ரெயின்போ தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நந்தாவின் சிறப்பு அம்சங்களை அன்றாட ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ரெயின்போ பின்னணியினர் அனைவருக்கும்
நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டும்படி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன். நித்தம் நவம் என சுழர் தரும் உயிர் கேட்டேன். அசைவறு மதி கேட்டேன். இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமை தாராயோ இம் மாநில பொருள் வாழ்வதற்கு. சொல்லின் செல்வர், சொல்லுக்கரசர், நாவுக்கரசர், நட்டமல் நாயகர், நீதியின் தலைமகன் நம்முடைய நடுவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா ஒரு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி. நடுவர் அவர்களே, அருமையான ஒரு தலைப்பு. திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசையா பொருளா? உங்களுக்கே தெரியும், பொருள் இல்லாமல் ஒரு இசை இருக்கவே இருக்காதுன்னு. பொருள் சேருவதற்கே, இசை சேருவதற்கே முதலாவதாக பொருள் தாங்கே தேவைப்படுது. தமிழ் மொழியை முத்து முத்தாக கோத்து வச்ச மாதிரி அழகாக ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு கூட கண்டிப்பாக உங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். என்ன பாட்டு தெரியுங்களா? இரட்டை வாழ்க்குருவி படத்தில் கூட அந்த பாட்டு வரும். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு கூட அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் அப்படின்னு இந்த பாட்டு வருங்கய்யா. மின்சார பாஞ்சு போய் சேர்ந்துட போகிறாங்கப்பா. ஏய், அதை அவங்கவுங்க பார்த்துக்கோங்க. நடுவர் அவர்களே, இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, சொல்லு தம்பி. என்னோட கண்ணும் அந்த பொண்ணோட கண்ணும் பேசுது. என்னோட கை அந்த பொண்ணு கையை பிடிச்சா உடம்பு பூரா மின்சாரம் ஏறுது அப்படிங்கிறாங்க ஐயா. இதை விட அழகா காதலையும் காதலோட அன்பையும் வேற எங்கேயாச்சும் இசைகளை சொல்ல முடியுங்களா? முடியுமா? முடியாது இல்ல ஐயா. எளிமையா ஒரு கேள்வி கேட்கறீங்கய்யா. இப்போ ஒரு படத்துக்கு போறோம். படம் முடிச்சு வெளியே வந்தோடனே வெளியிருக்கிறவங்க கேட்கறாங்க, படம் எப்படிப்பா நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், படத்துல இந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அந்த பாடல் வரிகளை தாங்கயா நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம். அடையாளப்படுத்துறதுக்கு கூட எங்க பொருள் தாங்கயா தேவைப்படுது. அந்த தன்னானே தன்னான நல்லா இருந்துச்சு, அந்த தானானே தன்னான நல்லா இருந்துச்சு நம்ம சொல்ல மாட்டேங்கய்யா. கண்டிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க. நடுவர் அவர்களே, இந்த காலத்தை விட்டுருவோம். அந்த காலத்தில் மனைவிமார்கள் எல்லாம் தான் கணவனை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அதுக்கு கூட பாட்டு வச்சிருக்கிறாங்கய்யா. அது என்ன பாட்டு தெரியுங்களா? இந்த இடத்துல இசையெல்லாம் தேவையில்லைங்கய்யா, வெறும் பொருள் மட்டும் இருந்தா போதும். திருப்பதியில நிப்ப வரான் தன்னானே நானே, அஞ்சோடு ரெண்டு சேர்ந்தா அவர் பேரு தானே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்கய்யா. இந்த பாட்டு கூட ஆண் பாவம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்திருக்குங்கய்யா. அந்த படத்துல கூட இன்னொரு பாட்டு இருக்கு, சொன்னா பசங்க இப்ப குதூகலம் ஆயிருவாங்க. என்ன பாட்டு சொல்லிட்டுங்களா? சொல்லு தம்பி. காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா. அவன் இனிக்குதுன்னு உட்கார்ந்துருக்கு, அவன் கசக்குதுங்கிற நீ ஐயா. பல மாணவர்களுக்கு இங்க உடஞ்சு போய்தாங்க ஐயா இருக்கு. சமீபத்தில் தம்பி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். நீங்கள் சொன்னீங்க அந்த காலத்தில் கணவன் பேர் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி. அதில் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு கணக்கெடுக்க வர்றாரு, சென்சஸ் எடுக்க வர்றாரு. வரும்போது அந்த அம்மாட்ட அந்த வீட்டுக்கு அந்த சென்சஸ் எடுக்க ஒரு கேட்பார், உங்கள் வீட்டுக்கார் பேர் என்ன அப்படின்னு. அந்த அம்மா உடனே சொல்லுவாங்க, என் வீட்டுக்கார் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, சாமி குத்துற ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க கேட்டுக்கிறேன்னு. டே சனியனை வாடா கூப்பிட்றாங்கடா அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி நிறையா வந்துக்கிறது தம்பி. ஐயா, அது நான் சொன்னது அந்த காலங்கய்யா. அந்த காலமா? சரி தம்பி. நடுவரையா அவர்களே, பொருள் இல்லாமல் ஒரு பாட்டு ஹிட் ஆகுமான்னு கேட்டால் நூறு நூற்றுக்கு 100% ஆகாதுங்கய்யா. எங்கள் அணித்தலைவி சாரா அவங்க சொன்ன மாதிரி, வெறும் இசை மட்டும் வச்சு குத்து மட்டும்தான் குத்த முடியும், எங்கள் பொருள் மட்டும்தான் சத்துன்னு சொன்னாங்கய்யா. அது 100% உண்மை தாங்கய்யா. இதை நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நடுவர் அவர்களே, சூரிய பிரியா அவங்க ஒன்று சொன்னாங்க. எதிரணி சூரிய பிரியா அவங்க சொன்னாங்க, இசை உணர்ச்சி வசப்படுத்தும் அப்படின்னு. ஐயா, அதுக்கு நான் எதிர்மறையாக ஒன்று சொல்கிறேன். இசை உணர்ச்சி வசப்படுத்தும், ஆனால் பொருள் தான் ஒருவரை புணர்ச்சி வசப்படுத்தும் என்பதை நிதர்சனமான உண்மைங்கய்யா. இன்னொருக்க சொல்லுங்க தம்பி, அழுத்தமா. இசை உணர்ச்சி வசப்படுத்தும், ஆனால் பொருள் ஒருவரை புணர்ச்சி வசப்படுத்தும்ங்கய்யா. ஐயா, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி சுருள்ராஜன் வந்து அன்னைக்கே ஒரு படத்தில் பாட்டு வச்சுட்டு போயிட்டாருங்கய்யா. பாட்டு எழுதி அவரே பாட்டும் பாடி அவரே பாட்டுக்கு இசையமைச்ச ஒரே ஆள் சுருள்ராஜன் மட்டும்தாங்கய்யா. அது என்ன பாட்டு தெரியுங்களா? புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. கண்ணா, இங்கே யாரும் வெற்றி பெற்றவன் யாரும் அறிவாளி கிடையாது, நம்மளும் முட்டல் கிடையாது, நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போங்கிறதுக்கு சுருள்ராஜன் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாருங்கய்யா. அப்போ எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆமாங்க அப்படித்தாங்க. நடுவர் அவர்களே, இதோட எனக்கு கண்ணதாஸ் அப்படியே என்னுடைய காதுக்கு வராருங்கய்யா. என்ன தெரியுமா சொல்கிறார் அவரு?
நான் அவர் சூரியகாந்தி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பாருங்கய்யா. என்ன பாட்டு தெரியுங்களா? அந்த பாட்டை கேட்டால் அப்படியே புல் அரிக்கிங்க உடம்புலாம். எதுக்கு இசை தேவை இல்லைங்கய்யா, வெறும் பொருள் மட்டும் இருந்தால் போதும், கேட்க வேண்டிய காது மட்டும் நல்லா தீட்டி வச்சுருந்தா போதுங்கய்யா. என்ன பாட்டு, என்ன பாட்டு பாட்டுங்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் இருக்குதுன்னு கண்ணதாசனே சொல்கிறாருங்கய்யா. இந்த இந்த பாட்டுக்கு எங்கள்கிட்ட அர்த்தம் வச்சுருக்குறீங்க, எல்லா பாட்டுக்கும் எங்கள்கிட்ட அர்த்தம் இருக்குது, நீங்கள் பாட்டை மட்டும் பாடுங்க நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சிவனோட கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு பெருமாளோட கழுத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய வாகனமான பறந்துக்கிட்ட கேட்டுச்சான், என்னப்பா கருடா சௌக்கியமாக இருக்கிறியா அப்படின்னு. அதுக்கு கருடன் சொன்னாரான், தம்பி நீ வந்து சிவன் கழுத்தில் இருக்கிற, நான் பெருமாள் காலுக்கிட்டு இருக்கிற, யார் எங்கே இருக்கணுமோ அவங்க அங்கே இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காருங்கய்யா. நடுவரவர்களே, நம்ம பையன் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி பாட்டு தாங்க கேட்குறான். நான் வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம போகிறது இல்லைங்க ஐயா. இதுக்கு கூட எங்ககிட்ட ஒரு பாட்டு இருக்குது, நம்ம அப்படியே காதலுக்கு இந்த பக்கம் நவுந்து வந்துடலாங்கய்யா, தத்துவம்லாம் விட்டுறலாம், காதலுக்கு வந்துடலாங்கய்யா. இப்போது ஒரு பாட்டு இருக்குதுங்கய்யா, ஒருதலை காதலாம் என்னன்னு தெரியுங்களாங்க நடுவரவர்களே? இல்லை அனுபவசாலி நீயா இருப்ப, சொன்னா நல்லா இருக்கும். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேங்கய்யா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நம்ம போக வேண்டாம் அப்படி. ஒருதலை காதலுக்கு கூட அழகாக ஒரு பாட்டு இருக்குங்கய்யா, 7G ரெயின்போ காலனி படத்தில். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கணிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை, கடல் கைமூடி மறைவதில்லை. இதுல கூட குறிப்பா ஒரு லைன் வருங்கய்யா, என்ன லைன் தெரியுங்களா? அது இப்ப வேண்டாங்கய்யா, சொன்னா அப்ப நம்மளை வந்து அப்புறம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம வந்து இது இந்த இதுக்கு பொருள் மட்டும் நான் சொல்றேங்கய்யா. என்னோட கண்ணு பேசுறது வந்து அவளுக்கு புரியல, என்னால வந்து காத்துட்டு இருக்கவும் முடிய கண்ணாடி போட்டிருப்பாரோ. என்னோட கண்ணு பேசுறது அந்த பிள்ளைக்கு புரியல, காத்துக்கிட்டு இருக்கு, நான் காத்துக்கிட்டு இருந்தாலுமே அந்த பிள்ளை என்னை ஏத்துக்கு போறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பாட்டை முடிச்சிருப்பாங்க. இன்னொரு அழகான ஒரு பாடல் இருக்குங்கய்யா, அந்த பாடல் என்னன்னு சொல்லிட்டு நான் என்னோட முறையை முடிச்சுக்கிறேங்கய்யா. இந்த பாட்டை இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு, இந்த இப்ப இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேங்கய்யா, நம்முடைய கல்லூரி முதல்வருக்கு கூட அந்த பாட்டை சமர்ப்பிக்கிறியா. அப்படியோ ஆனழக என்ன ஆள வந்த பேரழக, செப்புக்கல்லு சீரழக சின்ன செம்பவள வாயழக, இப்படியோ பேரழக இல்லை இன்னும் சொல்லும்ழக, அப்பறனா என்ன சொல்ல என்ன கட்டிக்கிட்டாங்க கட்டழக அப்படின்னு. சிவப்பதிகாரம் படத்தில் கூட அழகாக ஒரு பாடலை வச்சுருப்பாங்கய்யா. ஐயா நான் இப்போ கடைசியாக ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாடலுக்கு அர்த்தம் நான் முன்னாடி சொல்லிடுறேங்கய்யா, அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க. எனக்கு என்ன ஆனாலும் என் உடம்பு தாங்குங்கய்யா, எனக்கு என்ன ஆனாலும் என்னோடய உடம்பு தாங்கும், உன் உடம்பு தாங்காது. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. இப்போ என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்கய்யா. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. இன்னொன்றுக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் ஐயா, இது என்னமோ அந்த 1991 வெளிவந்த அந்த பாடலுங்கய்யா, இன்னைக்கும் காலம் கடந்து மாநிலம் கடந்து மஞ்சுமல் பாயசா வாழ்ந்துட்டு இருக்குதுன்னா அதுக்கு எங்க பொருள் தாங்கயா காரணம். நான் கடைசியா சொல்றேன்னு சொன்னது இப்ப சொல்றேன், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. எப்படி அருமையா, எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க, இந்த காதல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி காதலை பத்தி இவ்வளவு பாட்டு பாடுறது எப்படி ஐயா? களவும் கற்று மறன்னு சொல்லிக்கிறாங்க, கத்தாச்சு மறந்தாச்சு அப்படி விட்டுலாம், கத்துட்டு மறந்துருக்கிற அவ்வளவுதாங்க. கடைசியா ஒரு பாட்டுங்கய்யா, அப்படித்தான் பல டைம் சொல்லிக்கிருக்க, சொல்ல வந்த கருத்தை எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. நம்ம நடிகர் சிறந்த ஒரு நடிகர், அந்த அவருடைய அந்த படத்தில் வர பாட்டை எடுத்து தோனிக்கு போட்டாலும் சரி, ரோஹித் சர்மாக்கு போட்டாலும் சரி, விராட் கோலிக்கு போட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த பாட்டு ஷூட் ஆகுங்கய்யா. பசங்க பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிற அந்த பாட்டை, என்ன பாட்டு தெரியுங்களா? பொன்மனச்செல்வன் படத்தில் அழகான ஒரு பாட்டுங்கய்யா. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், ஐயா நான் ஸ்டேஜ் ஏறும்போது அந்த பாட்டு தான் போட சொன்னேன், பையன் போட மாட்டேன்ட்டான்.
நீ கவனிச்சிருக்க மாட்டே, டீ வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். ஆமாங்க ஐயா, மறந்துட்டேன். ஆனால் நம்ம எதிரணிக்கு அந்த அக்காவுக்கெல்லாம் பாட்டு போட்டா அப்படி எனக்கு போட மாட்டோம். அதுதான் சொல்கிறேன், எதிரணி நல்லா கவனிச்சிட்டாங்க அவனை. நடுவர் அவர்களே, நேற்று நைட்டு எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா ஒன்று சொன்னார், இப்போ நான் பட்டிமன்றத்தில் பேசுகிறேங்கப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், தம்பி நான் சொல்கிறேன் அந்த பாட்டு எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. என்ன பாட்டுங்கப்பா, என்ன பாட்டுங்கப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், நீ விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்கள, இப்போ பார்த்துருக்குறேங்கப்பா. சின்ன கவுண்டர் படம் பார்த்துருக்கீங்கள, பார்த்துருக்குறேங்கப்பா. அதில் ஒரு பாட்டு வரு, உங்கள் அம்மா வதனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிம்பார். நம்ம அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி நம்ம போயிடுவோங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு ஓலை கீத்து இருக்குது, அந்த பக்கம் விஜயகாந்த், இந்த பக்கம் சுகன்யா அம்மா. அந்த இலை எடுத்துட்டு அந்த மஞ்ச கயிறு எடுத்து இப்படி பார்க்குறாங்க ஐயா, அந்த ஓலை கீத்துக்குள்ள விஜயகாந்த் அவரோட முகம் தெரியுதுங்கய்யா. அப்போது நம்மளோட கருத்து வருதுங்கய்யா அந்த இடத்துல, என்ன தெரியுங்களா, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, நம்ம பிரின்சிபல் சார், பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து போ. இதுக்கு மேலே பேசுனேன்னா நடுவரனை அடிச்சுக்கொண்டு ஓடுவேன், நான் ஓடிப்போயிடுறேன். ஐயா, இசை ஒருவரை இணைக்க வைக்கும், ஆனால் பாடல் காலம் கடந்து நிலைக்க வைக்கும் என்று கூறி, இந்தியாவினுடைய முதுகெலும்பான விவசாயிகளுக்கும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து மறைந்த சர் ரட்டன் டாட்டா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதையை உரித்தாக்கி, சிறந்தாழ்ந்த மரியாதைகளை உரித்தாக்கி நன்றி பாராட்டை விடைபெறுகிறேன். நன்றி. மிக அற்புதமாக மோகன பாலாஜி அவர்கள் திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது பொருள்தான் என்று சொல்லி நல்ல சில பாடல்கள் சொன்னார். யாருக்கு புத்தியுள்ள மனிதர் அந்த பாட்டில் மிக அற்புதமாக சொன்னார். அதுபோல் காதலன் காதலடி உறவுகளை பற்றி அற்புதமாக ஒரு பாடல் வரியாக, அது பொருள்தான் முக்கியம், உணர்வு முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து தத்துவமான நிறைய பாடல்கள், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கிட்டது அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து சொன்னார், இசை என்பது கொஞ்ச நேரம், பொருள் என்பது காலம் கடந்து என்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமான நல்ல உதாரணங்களோடு பாடல்களோடு இன்று அருமையாக பேசியிருக்கிறார். ஸோ இவருக்கு எப்படி இவங்க பதில் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இவருக்கு பதில் கொடுப்பதற்காக குணாலன், 3ஆம் ஆண்டு உளவியல் துறை மாணவரை அழைக்கிறேன். நல்லா கவனிச்சிட்டார், அதனால தான் பாட்டு பயங்கரமாக இருக்கு. சித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான என் முத்துக்கணியே என் முத்தமிழே, தமிழுக்கு என் முதல் வணக்கம். செங்காந்தால் மலர்போல் நன்மை செய்ய அமர்ந்திருக்கும் நடுவரோருக்கு என் முதற்கண் வணக்கங்கள். ஐயா, இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் ரெயின்போ தொலைக்காட்சிக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், எனது அன்பு நடுவர் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலான எனது நண்பா நண்பிகள் அனைவருக்கும், நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சியை அடைகின்றேன். ஐயா, எனக்கு முன்னாடி பேசின தம்பி, எதிரணியில் பேசின தம்பி, சிலுக்கு சட்டை போட்டவர் சொன்னார், சிலுக்கு சட்டை போட்டவர் சொன்னார், பொருள் தான் பாட்டு கழகு, பொருள் இருந்தாதான் பாட்டு மக்கள் கேட்பாங்கன்னு சொன்னாருங்க. ஐயா நடுவர் அவர்களே, பொருள் மட்டும் இருந்தால் அது வெறும் அர்த்தமுள்ள பேச்சாதாங்க இருக்கும், இல்லைன்னா கவிதையாக இருக்கும். அது எப்படிங்க ஐயா உங்கள் பாட்டுன்னு சொல்ல முடியும், எங்கே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சொல்ல முடியும், எப்படி பாட்டுன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, அந்த பொருள் கூட எப்போ இசை வருதோ அப்போ தாங்க அதுக்கு பாட்டுனே ஒரு பதவி உயர் கொடுக்குறாங்க, இல்லைனா வெறும் கவிதையாக வச்சுக்க வேண்டியதானங்க ஐயா. ஐயா, என் சின்ன மூட உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுது, நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ எல்லா மூவிஸுக்கும் ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்று நடத்துகிறாங்களே, அதுக்கு தமிழில் என்னங்கய்யா சொல்லுவீங்க? இசை வெளியீடு. ஆ, பார்த்தீங்களா, நீங்களே இது இசை வெளியீட்டு விழான்னு தானே சொன்னீங்க, இது பொருள் விளையாட்டு விழான்னு சொல்ல இல்லையா? அப்போ இதுலேருந்தே தெரியலீங்களா ஐயா நடுவர்களே, இசை தான் பாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு. இசைதாங்க ஐயா ஒரு பாட்டுக்கு முழுமையடைய வைக்குது. ஐயா, பொருள் தான் பாட்டுக்கு அழகு, பொருள் தான் பாட்டுக்கு அழகு, நீங்கள் எந்த பாட்டு வேணாலும் பாடுங்க, நான் பொருள்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே. நான் இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கு எதிரணியில் இருக்க பொருள் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டவ் மேலே கடாய், சாக்கடையில் சடாய், வடிவேலனா துபாய், கையை விட்டா துபாய், இதில் என்னங்கய்யா அர்த்தம் இருக்குது, இதில் என்ன பொருள் இருக்குது? ஏதோ சவ்வும் பொருள் இருக்குது, தெரியாமல் பேசியிருக்கீங்க. ஸ்டவ் மேலே கடாயாமா,
சாக்கடையில சடாயமா வடிவேடனா துபாய் கைய விட்டா துபாய் என்னங்கய்யா பொருள் இருக்கு இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆற காரணமே இதுக்குள்ள இருக்க பின்னணி இசைதாங்கய்யா அப்படி இசைனாலதாங்க இளைஞர்கள் பல இளைஞர்கள் ரீல்ஸ் செய்தாங்க அப்படிப்பட்ட பாட்டு என்றைக்கு எங்களுக்கு அழகுதாங்க இசை என்று அழகுதானுங்கய்யா ஐயா இந்த காலத்துல பொண்ணுங்க மேக்கப் போடாம இருப்பாங்களா வாய்ப்பு கம்மி தான் அதே மாதிரி போனோன்னு வச்சுக்கோ தம்பி இல்லைங்கய்யா தான் அதிகமாக காலியாகும் ஆமாங்கய்யா அதே மாதிரி தாங்கய்யா பாட்டுக்கு மேக்கப் இசை தானங்கய்யா ஓ பாட்டுக்கு மேக்கப் இசை இசை தானங்கய்யா அப்படிப்பட்ட இசை வந்து பாட்டில் இல்லைன்னா அது வெறும் 5 ரூபா லட்டு மாதிரி தாங்கய்யா இருக்கும் அதே லட்டு 5 ரூபா லட்டு மாதிரி தாங்கய்யா இருக்கும் அதுவே அந்த பாட்டில் இசை கலந்துருந்தா 200 ரூபா மைசூர் பாதமாக்கு என்னைக்கும் இனித்து கொண்டே இருக்குங்கய்யா அவ்வளோ ஏன் நம்ம இளையராஜா எத்தனை பாட்டு எழுதி பாடியிருக்காரு எத்தனை விருதுகளை வாங்கியிருக்காரு ஆனால் அவருக்கு மக்கள் கொடுத்த பட்டம் என்னங்கய்யா இசைஞானி இளையராஜா தானே கொடுத்தாங்க எதிரணி பேசுகிறத பார்த்தா சின்ன புள்ளத்தனமாக இருக்குது பொருள் பொருள் ஞானின்னு சொல்கிறாங்க இசைஞானின்னு தானே மக்கள் பட்டம் கொடுத்தாங்க நல்லா தெரியுது இசைஞானி ஐயா பொருளோட நல்ல ஒரு பொருளோட ஒரு பாட்டு பாடுறேன் அதில் என்ன ஒரு பொருளாக பாடும்போது எப்படி இருக்குது அதை வந்து ஒரு ராகத்தோட பாட்டாக பாடும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நாளை என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதேன்னு சொல்லும் போது எப்படி இருக்குது இதே அது ராகத்தோட ஒரு மோட்டிவேஷனலாக சொல்லும் போது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நாளை 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 என்று இன்றை இழக்காதே நீ இன்றை இழக்காதே இன்றை முளைத்தால் நாளை முளைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே அப்போ அந்த மியூசிக் தாங்கய்யா என்ன ஒரு பொருள் இருந்தாலோ அதுக்கு பக்கத்தில் இருக்க மியூசிக் தாங்கய்யா அந்த பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது அப்படிப்பட்ட இசை என்று எங்களுக்கு அழகுதாங்கய்யா ஐயா இந்த முக்கியமான இடத்துல நான் ஒரு உளவியல் மாணனாக என் கருத்தை முன் வைக்கிறேன் இந்த காலத்தில் இசை எது கேட்குறாங்க எப்போ கேட்பாங்க ஒரு மன சோர்வு இருக்கும் போது ஒருத்தவங்க கல்லில் அடித்தா அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுனாங்க நல்ல அற்புதமான பாட்டு நல்ல பொருள் உள்ள பாட்டு தான் நானும் ஒத்துக்கிறேன் கல்லில் அடித்தா அது ஆறும் ஆறும் சொல்லில் அடித்தா அது ஆறாது இவங்க பொருளால் வார்த்தையால் கொண்டுறாங்க அதை வந்து இசையால் குணப்படுத்துகிற ஒரே மருந்து எங்கள் இசை மட்டும்தாங்க ஐயா அப்படிப்பட்ட இசை என்று அழகுதானுங்க ஐயா ஐயா தாளாட்டு கூட இசையில் இருக்குங்கய்யா அப்படிப்பட்ட தாளாட்டு தாயிட்டிருந்து ஒரு அன்பு வருதுங்கய்யா குழந்தை பருவத்தில் ஒரு பொருளும் ஒரு கருத்தும் தெரியாமல் அந்த குழந்தை அவங்க அம்மா பாடுற இசையால் தாளாட்டுனால ஒரு மகிழ்வாக இருக்காங்க அப்படிப்பட்ட தாய்கிட்டிருந்து ஒரு அன்பு அந்த இசை வருது அந்த இசை இவங்க அழகில்லைன்னு சொல்கிறாங்களா தாயிட்டிருந்து ஒரு இசை அழகு இல்லையா ஐயா எதிரணி அந்த சிலுக்கு போட்ட சட்டக்கார தம்பி சொன்னாரு ஒரு படம் இட்டா வரதும் ரொம்ப பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் சிலுக்கு சிலுக்குங்கிற அதாங்கய்யா எல்லாத்தையும் தெரிஞ்ச சிலுக்கு சுமித்தா தாங்கய்யா ஐயா ஒரு படம் ஹிட் ஆகிறதும் ஃப்ளாப் ஆகிறதும் தமிழ் இப்போ தமிழ் படமும் ஒன்று பண்ண வந்துச்சு அந்த படத்தில் என்ன பொருளாக பார்த்தாங்க நான் அந்த பாட்டை பாடுறேன் கேளுங்க ஓ மகசியா ஓ மகசியா நாக்கா முக்க நாக்கா ஓ சக்கலாக்கா ஓ மகசியா இதில் என்னங்கய்யா பொருள் இருந்தது ஆனாலும் இந்த பாட்டுக்காக திரைப்படத்தை போய் பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ திரைப்பட வெற்றிக்கு காரணம் முழுவதும் இசை தாங்கய்யா காரணம் அதுதாங்கய்யா அழகு சேர்க்குது அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் சோப்புடப்பா சீப்புடப்பா காற்று மேலே காற்று அடிக்குது நாற்று அடிக்குதுலாம் பாடுறாங்க இதில் என்னங்கய்யா பொருள் இருக்கு அதுவும் இப்போ ராயன் படத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு மஜாவா இனிக்கிறைய பஞ்சு முட்டாயா அங்கே பஞ்சு முட்டாய் இனிக்கலையே நடுவுறவர்களே நல்ல கவனிங்க அங்கே பஞ்சு முட்டாய் இழுக்கல அதில் இருக்க பின்னணி இசை தாங்கய்யா இனிச்சுது அதனால தாங்க இந்த திரைப்படமே இனிச்சுது அது தெரியாமல் வந்து எதிரணி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஐயா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது எப்படின்னு அவங்க பாட்டு பொருளால சொல்லுவாங்களா நான் இப்ப இசையால சொல்றேன் கேளுங்க நீ யாரையும் கரெக்ட் பண்ணிருக்கியா நான் யாரையும் கரெக்ட் பண்ணதுங்க இல்லையா சும்மா சொல்றேன் ஒரு ஐயா போன வாரம் நான் ஒரு கல்லூரிக்கு போயிருந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக அங்கே ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க எல்லா பொண்ணுங்களும் பார்க்க அழகாக இருக்காங்க எந்த பொண்ணை பார்க்குறதுனே தெரியலங்கய்யா அதுலேயும் நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்போ அங்கே ஒரு பாட்டு போட்டாங்கய்யா உனக்கும் எனக்கும் படத்துலேருந்து உன் பார்வையில் பைத்தியமானேன் உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் முதல் வரி மட்டும் இன்னொருக்க சொல்லு உன் பார்வை உன் பார்வையில் பைத்தியமானேன் என்ன ஐட்டம் பாரு முதல் வரி என்ன சொல்லியிருக்கு ஐயா அதாங்க ஐயா நான் உளவில் மாணனுங்கய்யா உன் வார்த்தையில் வாக்கியமானேன் உன் வெக்கத்தை வேடிக்கை பார்த்தேன் அழகியே ஐயா இப்படி இத்தனை பாட்டு இருக்கும் போது இவங்க எப்படிங்க ஐயா பொருள் தான் அழகு பொருள் தான் அழகுன்னு பேசுறாங்க ஐயா கடைசியாக நான் ஒன்றை சொல்ல கொண்டு ஆசைப்படுகிறேன் எத்தனை பாட்டு இருந்தாலும் அதுக்கு இசை தாங்க ஐயா அழகு சேர்க்கும் அப்படி இசை இல்லைன்னா வேற எதுவும் அழகு இல்லைங்கய்யா
உன்னே ஒன்னு சொல்றேன் பாட் ஒரு பாட்டுல பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் அது பாட்டு மக்கள்னு ஒத்துப்பாங்க அந்த பாட்டுல இசை இல்லனா யாரடா இவன் கிறுக்கன சொல்லிர மாட்டாங்களா நடுவர் அவர்களே ஓகே அவ்வளவுதான் நடுவர் அவர்களுக்கும் நான் எப்ப முடிப்பேங்கிறதுல ஆசை கவிஞர் கண்ணதாசனுக்கு கவிதை மீது ஆசை இசைஞான இளையராஜாக்கு இசையின் மீது ஆசை இங்குள்ள அழகான பெண்களுக்கோ என் பேச்சு மீது ஆசை எனக்கோ தமிழ் மீது ஆசை திரைப்பட மக்களுக்கு இசை மீது தான் ஆசை திரைப்பட பாடல் என்றாலே இசைதான் அழகு என்று என் கருத்தை முன்னறிவித்து வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குணாளன் மிக அற்புதமாக பல கருத்துக்கள் சொன்னார் பொருள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இசை இல்லாமல் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது பாடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு மேக்கப் அப்படிங்கிறது இசைதான் சொன்னார் எல்லாத்துக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னார் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இசை அப்படிங்கிறது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஒவ்வொரு மனுஷனும் காயப்பட்டான இசை கேட்கும்போது அந்த இசை அவனுக்கு ஒரு மருந்தாக அமைது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை இங்கே பதிவு செய்திருக்கிறார் ஸோ அவருக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்பதற்காக பூபேஷ் 3rd year கணினி பயன்பாட்டியல் துறை மாணவரை அழைக்கிறேன் ராசா நன்றி நண்பா ரெயின்போ டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது எப்பவுமே பொருள் தாங்க ஐயா ஐயா உலகத்தில் அதாவது டார்வினோட கோட்பாட்டின்படி அணு உலகம் என்ன சொல்கிறாங்கன்னா எடையும் நிறையும் கொண்ட அணு துகள் எனும் பொருளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஆக பிரபஞ்சமே அணு துகள் எனும் ஒரு பொருளால் ஆகும்போது அதில் வசிக்கிற நம்ம ஐயா என்ன துகள் ஐயா அணு துகளுங்க ஐயா சரி 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 ஐயா அணுனா பெண்ணு பேர் இல்லைங்க ஐயா அதை இயல்பி நம்ம தமிழோட அழகே அதுதாங்க ஐயா ஒரு சொல்லுக்கு இரு பொருள் தரும்லங்க அணுன்றது ஒரு பொண்ணையும் குறிக்குது ஒரு பொருளையும் குறிக்குதுங்க ஐயா ஐயா நம்ம திரைப்பட பாடல் உலகத்தில் எவ்வளவோ பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க வாலி வைரமுத்து கண்ணதாசன் நா முத்துக்குமார் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலங்க ஐயா வாலி ஐயா எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் வீட்டு பிள்ளையில் ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு பாருங்க நான் ஆணையிட்டாரில் ஒரு ஒரு லிரிக்ஸ் வரும் அதை மட்டும் அர்த்தமாக கேளுங்களே சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அதில் மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் என்றும் வாள் பிடிப்பார்னு சொல்லியிருப்பார் அது இங்கே பொருந்தாதுங்க ஐயா வெளியில் போய் போராடுற மாணவர்களுக்கு அது என்றைக்குமே பொருந்தும் அதே வாலியையா இன்னொரு பாட்டு பாடியிருப்பார் பாருங்க அது அந்த பாடலுக்கும் பொதுவாக அழகாக இருக்கும் அந்த நடிகருக்கும் அழகாக இருக்கும் வத்தி குச்சி பத்திக்காதடா யாரும் அந்த ஒரசர் வரையில்லைன்னு சொல்லியிருப்பார் அதில் ஒரு இளைஞர் யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வரும் பாருங்க முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணும் ஆழ்கடல் கூட ஆறாக மாறுமடான்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா ஐயா இதே கண்ணதாசன் சொல்லிக்கலாம் இன்றைக்கு உலகத்தில் எல்லாருக்கும் பல பிரச்சனை இருக்குது இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நம்ம ஜெயிப்போமான்ட்டு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை எப்படா இங்கேருந்து போவேன்ட்டு இதை வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொல்லாமல் இப்படி சொல்லலாம் டோட்டுன்ட்டு டிப்ரெஷன் ஆஃப் ஆல் டைம் இந்த டிப்ரெஷன் ஆஃப் ஆல் டைம்க்கு கண்ணதாசன் எழுதி பார்ப்பாருங்க நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா சூரியபிரியா அழகாக சொன்னாங்க எல்லா காதலும் கொண்டு போய் கல்யாணத்தில் தான் முடியுதுன்ட்டு இங்கே எந்த காதல் ஐயா கல்யாணத்தில் முடியுது செம்முக்கு சேம் எங்கள் அரியர் மாறதோ இல்லையோ எங்கள் சிலபஸ் மாறதோ இல்லையோ இங்கே காதலர்கள் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க ஐயா அதுலேயும் ஒரு காதலாக இருக்குது எங்களை மாதிரி ஒரு தலை காதல் ஒன் சைட் லவர்ஸ் பசங்க அதுக்கு வைரமுத்து ஐயாவோட பாடல் அழகாக சொல்லலாம் குணாலன் அருமையாக சொன்னார் பெண்ணை இசையால் தான் வர்ணிக்க முடியும்ன்ட்டு நான் சொல்கிற கவிஞர் வைரமுத்து வரியால் பெண்ணை சொல்கிறாரு பூம்பாவாய் ஒரு பெண்ணை பாவாயின்னு சொல்கிறாரு யாம்பல் உன் புன்னகையோ மவ்வல் இந்த யாம்பல் மவ்வல்ல நம்ம சங்க இலக்கியத்தில் பேற்ற பேருங்க ஐயா பூம்பாவாய் யாம்பல் உன் புன்னகையோ மவ்வல் உன் பூவிழி பார்வை போதுமடி என் பூங்கா இலைகள் மலருமடி உன் கால் கொலு சொலிகள் போலுமடி பல கவிஞர்கள் கற்பனை தகுடுபடினாருங்க ஐயா ஆக ஒரு பெண்ணோட அழகை இசையில வர்ணிக்க முடியாம பொருளில் வர்ணிச்சாருங்க ஐயா ஒரு பெண்ணோட கால் கொலுசுக்கு நிகர் பல கவிஞர்களோட கற்பனை தகுடுபடியாகுன்னு சொன்னாரு அதே மாதிரி குணாலன் அருமையா சொன்னாருங்க ஐயா பொண்ணுங்கள்லாம் மேக்கப் போட்டு வந்திருக்காங்க மேக்கப் போட்டது தான் அது இசை அப்படின்ட்டு பெண்மை என்பது இயல்பையிலேயே அழகுங்க ஐயா பெண்மைனா மேக்கப் போடாமல் இயல்பையிலேயே அதுக்கு அது எக்ஸாம்பிள் சொன்னால் எங்கள் இந்து ரபேகா வர்கி சாய் பல்லவி மாதிரி சொல்லலாம் ஐயா இதே வைரமுத்து பாடல் எடுத்துக்கலாம் இப்போ ஒருதலை காதல் பையன் பண்ணுறான் அந்த பொண்ணோட முகத்தை பார்க்குறதுக்கு அவன் ஏங்குறான் அதை வைரமுத்து அழகாக சொல்லியிருப்பா இருப்பாருங்க நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடல் சமைந்தால் மனைவி மணந்தால் குமரி பெற்றால் தாய் எங்கே ஊர்க்கா சொல்லு சமைந்தால் மனைவி மணந்தால் குமரி பெற்றால் தாய் மர்க்கா மர்க்கா சொல்லு சமைந்தால் மனைவி மணந்தால் குமரி பெற்றால் தாய்
சூப்பர் அப்ப சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் அவள் முகமேன்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா ஆக ஒருதலை காதலனுக்கு தன்னோட நினைக்கிற பொண்ணை எப்படி வர்ணிக்கணும்னு இதில் வர்ணிச்சிருக்காரு இங்கே ஒருதலை காதலுக்கு நல்ல எடுத்துக்காட்டு ஷாஜகானில் சொல்லலாம் நேசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை பட்டாம்பூச்சி பூத அது பட்டென்று சாய்ந்தது ஆமாங்க ஐயா அதே மாதிரி குணாலன் சொன்னார் நாளை 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 என்று இன்றைய கதைன்னு அவர் இசை நேசிக்கிறாரே தவிர அதில் இருக்க பின்னாடி வர பொருளை பார்க்கல நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா காயம் நியாயம் அவனே அறிவான் அவனிடம் அதை நீ விட்டு செல் ஏய் தோழா முன்னால் வாடான்னு சொல்லியிருப்பாருங்க ஐயா ஐயா இங்கே மகள்கள் பெண்கள் டேட் லிட்டில் பிரின்சஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயா நீங்கள் மகளை நேசிப்பீங்கள்ல ஆமாம் இங்கே மகளை நேசிக்கிற அப்பாவும் இருக்கிறாங்க அப்பாவை நேசிக்கிற பெண்களும் இருக்கிறாங்க அதுக்கு உதாரணமாக நான் முத்துக்குமார் எழுதியிருப்பார் பாருங்களேன் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் கொடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மலை துளி பூட்டுகிறாய் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு எண்டிங்கில் முடிப்பார் பாருங்களேன் உந்தன் கைகள் பிடித்து போகும் இடம் இன்னும் போதவில்லை மீண்டும் வேண்டுமடின்னு சொல்லியிருப்பார் ஒரு அப்பா மகளுக்கு உண்டான உறவை ஐயா இறுதியாக எப்பவும் போல் சொல்லுக்கு மெய்தான் அழகு தென்னைக்கு குறுத்து அழகு பாடலுக்கு கருத்து தான் அழகு என்று என் வாதத்தை முன்வைக்கிறேன் மறைந்த ரத்தன் டாட்டா அவர்களுக்கும் ஏவுகணை நாயகனின் நினைவு தினமான இன்றும் அவர்களுக்கு என் நினைவை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக பூபேஷ் பொருளில் நிறைய நம்பிக்கை தரக்கூடிய பாடல் இருக்குன்னு சொல்லி பாடினாரு காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது கூட அந்த பொருள் வைத்து தான் உணர்வு வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அடுத்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சொன்னார் அப்பா மகள் உறவுகளுடைய முக்கியத்துவம் எவ்வளோ அருமையாக அந்த பாடலில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இவரை மறுத்து பேசுவதற்காக பூமிகா 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டியல் துறை மாணவியை அழைக்கிறேன் ஆர்சியன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திரைப்பட பாடல்களுக்கு அழகு சேர்ப்பது இசையா பொருளால இசை தாங்கய்யா திரைப்பட பாடல் பாடல் பாடு அப்படின்றதே இசையோடு பொருள் சேர்ந்து வெளிப்படுத்துவதாக தான் இருக்குது இசை இல்லைனா அது பாடலாகவே இருக்காது ஐயா ஏன் மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடி இசை தோன்றுச்சியா மனுஷனும் இசையும் இயற்கையால் படிக்கப்பட்டவங்க மொழி மனுஷனால் படிக்கப்பட்டது அப்போ எப்படியா மனுஷனுக்கு இசை பிடிக்காமல் போகும் பாடல்னு மட்டும் இல்லையா படங்கள் கூட பொருள் அல்லாத படங்கள் வந்திருக்கு பேசும் படன்ற படத்தில் ஒரு பொருளோ ஒரு உரையாடல் கூட இருக்காது எல்லாமே ஓசைகளை வச்சு அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படி ஒரு காட்சிகளையே இசையால் நம்மளால் அழகாக வெளிப்படுத்த முடியும் ஐயா ஏன் சின்ன வயசில் கூட நம்ம சிங்கம் சிங்கம் ஈஸ்வரை சிங்கம்ன்றத சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் தானே பாடிட்டு இருந்தோம் அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு தெரிஞ்சதா அது தப்பான பாட்டுன்னு இல்லையே சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொருள்களை தப்பாக இருந்தாலும் அந்த இசை பிடிச்சிருந்தா ரசிப்பாங்க ஐயா ஏன் நம்ம நிறைய படங்களை எடுத்துக்கிட்டோன்னா 4-5 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த பின்னணி இசை பிஜிஎம்னு சொல்லுவாங்களே அது எக்கச்சக்கமாக இருக்கும் அது வந்து நம்மளுக்கு தெரியாது யார்கிட்டயாவது போய் கேட்டோம் எவ்வளோ ஒரு படத்தில் எவ்வளோ பின்னணி இசை இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருமே இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா பாடலை சொல்லுவாங்க ஏன்னா அந்த பின்னணி இசை பாடலோட கலந்துருக்கும் சமீபத்தில் வந்த கோட் படத்தில் கூட கிளைமேக்ஸில் வர அந்த மங்காத்தா பிஜிஎம்காக படம் பார்க்க போனவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க அது என்ன அவங்களுக்கு ஒரு பொருள் தந்ததா இல்லையே அந்த பிஜிஎம் கொடுத்த மாசுக்கு தான் அவங்க படம் பார்க்க போனதே ஐயா உசுமலரசே 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 யோ யோ ஐயா இந்த இந்த வரியோட உங்களுக்கு அர்த்தம் புரியுதா ஐயா பாட்டே புரியல அதுதான் ஐயா அதுக்கு அர்த்தமே இல்லையா ஏன்னா அது நம்ம விஜய் ஆண்டனி சார் பாட்டுனா அதுக்கு அர்த்தமே தேவையில்லை வைப் மட்டும் போதுங்கய்யா அதுதான் நம்ம இசை கொடுக்கறது ஐயா ஏன் பொருள்ன்றதுக்கு பொருள் ஒரு பாட்டில் பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அது அர்த்தத்தை கூட்டுங்கய்யா அதை இசை அதிகமாக இருக்குன்னா அது வந்து அழகை தான் ஐயா கூட்டும் இசைக்கு ஒரு முயற்சியும் தேவையில்லையா முயற்சியே இல்லாமல் கூட நம்மளால் இசையை உருவாக்க முடியும்யா ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு அந்த பாட்டோட பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஒரு பொருளை வச்சு தான் அந்த பாட்டை கேட்போம் அதே அதோட இசை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எண்ணற்ற பொருள்களை வச்சு நம்ம கேட்க முடியும் ஐயா அதுதான் ஐயா இசை கொடுக்கறது பொருளுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இவ்வளோதான் பொருள்னால் அதை மட்டும்தான் நம்ம உணர முடியும் ஆனால் இசைக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லைங்கய்யா அப்சரா அக்கா சொன்னாங்க
கை வலிக்குது கை வலிக்குது மாமா இப்படி இந்த விளம்பரத்தை கேட்டோன்னே இந்த பொருளை கேட்டோன்னே அவங்களுக்கு அந்த விளம்பரமே பிடிச்சிருச்சான். ரொம்ப அழகான அர்த்தமாக தான் இருக்கு அந்த விளம்பரத்துக்கு. ஏதோ மோகம் ஏதோராகும் இப்படி இந்த இசையில் இளையராஜா அவர்களோட இசையில் வந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆடு கேட்டிருக்கீங்களா? அந்த இசையை கேட்கும்போதே புல்லரிக்குங்கய்யா, அப்படி இருக்கும். அப்போ எல்லா விளம்பரங்களும் ஹிட்டாக எல்லா விளம்பரங்களும் நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. எதோட இசை நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த விளம்பரங்கள் மட்டும்தான் போகிறோமோ அந்த விளம்பரம் தான் நமக்கு பிடிக்கும். உண்மைதாங்கய்யா. ஆனால் அந்த விளம்பரத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குங்கய்யா, ஏன்னா அது நம்ம இளையராஜா அவர்களோட இசையா. ஏன் இசையமைப்பாளர்கள்னு சொன்னால் கூட நம்மளுக்கு 10 இசையமைப்பாளர்கள் இருக்காங்கன்னா எப்படியும் 8 பேரையாவது தெரியும். ஆனால் பாடலாசிரியர்கள் நம்மளுக்கு குறைவாக தான் தெரியும். ஏன்னா நம்ம இசையமைப்பாளர்களை தான் ரொம்ப ரசிக்கிறோம். ஏஆர் ரஹ்மானோட இசை தான் நம்மளுக்கு பிடிக்கும். அவருடைய பாடல் வரிகளை நம்மளுக்கு பிடிக்கும். ஏன் எதிர்த்தரப்பில் பாடின நிறைய பேர் ராகத்தோடு தான் பாடினாங்களே தவிர்த்து பொருளோடு பாடினா அவங்க பேசுகிறது எது பொருள் எதுனே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளுக்கு வித்தியாசமே தெரியாமல் இருக்கிறாங்க. ஆமாங்கய்யா, பொருளை இசைப்படுத்துவது அதாவது கோர்வைப்படுத்துறது தாங்கய்யா இசை. அந்த பொருளை கோர்வையே படுத்தலைனா அது இசையாகவே இருக்க முடியாதுங்கய்யா. இந்த இன்ட்ரலூட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கய்யா, என்னென்னா ஒரு பாடலுக்கு நடுவில் வர ஒரு இசைங்கய்யா. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வரிக்கு அப்புறம் ஒரு இசை வரும் பாரு, ஐயோ சொர்க்கத்துக்கே போயிட்டேன்னு சொல்லுவாங்கய்யா. அப்படி வாழும்போதே ஒருத்தவங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுனா அது இசையால தான்யா முடியும், பொருளால முடியாதுங்கய்யா. வாழும்போதே சொர்க்கத்துக்கு போனா இசை கேட்ட போயிடலாம். ஆமாங்கய்யா போயிடலாம், ஆனா திரும்பி வந்துடணுங்கய்யா, இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி கருத்துக்களை கூறி ஊக்குவிக்க முடியல என்றாலும் நல்ல இசையால நம்மளை ஊக்குவிக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக சொன்னாங்க. இசை என்பது இயற்கையால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கருத்தை வலியுறுத்தினாங்க. பொருள் சில காலம் நிற்கும், மறைஞ்சிரும், ஆனால் இசை என்றென்றைக்குமே மனசில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மிக அற்புதமாக வலியுறுத்தி சொன்னாங்க. ஸோ இவர்களுக்கு பதில் அளிப்பதற்காக பூமிகா தேவி, 2ஆம் ஆண்டு வணிகவியல் தொழில்முறை துறை. ரெயின்போ டிவி நேயர்களுக்கு என் கனிவான பணிவான வணக்கங்களோடு. நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கு என் அன்பான வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க. ஒரு சிலர் அரங்கமே அதிரும்படியும் பேசினாங்க. அப்படியெல்லாம் என்னங்க பேசினாங்க? திரைப்பட பாடலுக்கு அழகு சேர்ப்பது பொருளா இசையான்னு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நிரூபிச்சுக்கிறேன். முதலே விரும்புகிறேங்கய்யா, உங்கள் இசைன்ற வார்த்தையே ஒரு பொருளாக தாங்கய்யா இருக்குது. பொருள் இல்லாமல் அமைக்கப்பட்ட இசை எதுங்கய்யா இருக்குது? இவங்க இசை இசைன்னு சொல்கிறாங்க, வெறும் இசையை மட்டும் வச்சு ஏதாவது இருக்காங்கய்யா. ஒரு இசையோடு கலந்த வரியில் தாங்கய்யா பொருள் இருக்குது. அப்போ அந்த பொருளுக்கு உரி கொடுக்கறது வந்து எங்களோட வரிகள் தானங்கய்யா. அப்போ பொருள் இல்லை வெறும் இசை மட்டும்தான் இவங்க எப்படிங்கய்யா சொல்ல முடியும்? கிணத்திலிருந்து நீர் எடுப்பது வாளி, தமிழ் பொருள் எடுப்பது எங்கள் கவிஞர் வாளிங்கய்யா. ஒரு அழகான பாட்டில் சொல்லியிருப்பாரு, தீன்மழை தேக்கு நீதான் உன்னன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறம் சாய்ந்தாளே தகுமா. இங்க ஒரு பொண்ணு ஒரு காதலை எவ்வளோ அழகா வெளிப்படுத்துறான்னு அந்த வரிகள்ல எவ்வளோ அருமையா இருக்குங்கய்யா. இதுக்கு ஒரு இசை வேணுமாங்கய்யா, அந்த பொருள் பிரிஞ்சாலே போதாதுங்கய்யா. ஐயா ஒரு சின்ன நிகழ்வு, இங்கே நிறைய பசங்களும் பொண்ணுங்களும் வந்து இந்த வெளி பஸ் அவுட் பஸ்ல தான் போயிட்டு வராங்க. அங்கே அதிகமாக எல்லாரும் கேட்குற பாட்டு, பின்னாடி ரெண்டு காதலர்கள் இருப்பாங்க ஐயா, அவங்க முன்னாடி இருக்கவங்க காதலிக்கு சொல்றதுக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, காலங்காத்தால மறைஞ்சு நிற்கும் வெண்ணிலா போல என்ன பார்த்தாலே ஒளிஞ்சுக்கிறியே பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஏமா என்னை பார்த்து மறைஞ்சுக்கிறேன்னு அவங்க கேட்க, கூட வர தயக்கம் இல்லாம ஆத்தாடி மனசுதான் ரெக்க கட்டி பறக்குது, ஆனாலும் வயசுதான் கண்டபடி தவிக்குது அப்படின்னு அவங்க ஏக்கத்தை மாறுறது. இந்த இடத்துல பொருள் தானுங்கய்யா விளையாடுது. இசை இல்லையானாலும் உன்னை பார்க்க நான் நின்னுட்டு இருக்கேன், என்னை ஏன் பார்க்காம மறைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பொருள் தானுங்கய்யா விளையாடுது. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்காங்கய்யா, அவன் வந்துட்டு அக்கா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்னப்பா நானும் கேட்டேன், அக்கா என்னை ஏதோ ஒரு பாட்டு கேட்டக்கா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் எனக்கு அது சுத்தமாக புரியலக்கா அப்படின்னா.
என்னப்பா புரியலன்னு சொல்லி கேட்டேன். இல்லைக்கா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருந்துச்சு இந்த பாட்டு தாக்கான்னு எனக்கு ஒரு பாட்டை நீட்டினாங்கய்யா. அந்த பாட்டை கேட்டதும் இப்போ நீங்களும் கேட்டு ஒரு நிமிஷம் அதை யாரும் நினைக்கலன்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணுக்குரு வண்ண கிளிக்காது குறுகாடு குயில் நெஞ்சு குரு வஞ்சி குடி நீதான் அம்மா தத்தை தவழும் தங்க சிமிழே பொங்கி பெருகும் சங்க தமிழே முத்தம் தரணித்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணே. இந்த பாட்டுக்கு மயங்காத யாராவது வாயசைக்காம இருந்தாங்களான்னு மட்டும் கேளுங்க ஐயா. நடுவரையா எல்லாரும் பாடினாங்க அப்படிதாங்க ஐயா. இந்த வரிகள் எடுத்து கொடுக்கறது தானுங்க ஐயா வைப்ன்றதே. வெறும் இசையை மட்டும் வச்சுட்டு தன்னா தானா தாளேலாலேன்னு சொல்லிட்டு சும்மா பாட்டு மட்டும் வச்சுட்டு போறாங்களே. உங்க இசைக்கு பொருள் கொடுப்பதே எங்களோட வரிகள் தானுங்க ஐயா. இப்ப அந்த அக்கா ஒண்ணு சொன்னாங்க, இந்த பாட்டெல்லாம் வந்துட்டு சும்மா வெறும் வரிகளை யாரும் கேட்கறது இல்ல, பாட்டு மட்டும் தான் கேட்கறாங்கன்னு. ஒரு சிலர் இருக்காங்க ஐயா அந்த வரிகளை மட்டுமே கேட்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட ஒன்று ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு பாட்டு இருக்கும், இசையோட தான் இருக்கும், அந்த இசை கரெக்டாக வந்துட்டுருக்கும், அந்த வரி வரையில் அந்த பாட்டை நிறுத்திடுவாங்க, அந்த வரிக்கு மட்டும் இங்கே எல்லோரும் குரல் கொடுப்பாங்க ஐயா. அப்பேற்பட்ட வரிகளை எப்படிங்க ஐயா அழகில்லைன்னு சொல்ல முடியும். என்னமா வரி அது? பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் ஒளி இல்லை அவள் கண்ணை அவ்வளோதாங்க ஐயா எனக்கு தெரியும். இந்த பாட்டுக்கு இப்போ ஒரு அழகான வரி இருக்கு இல்லைங்கய்யா. அப்புறம் ஒரு சின்ன கதைங்கய்யா. ஒரு பொண்ணு அப்பா கிட்ட போய் சொல்லுது, அப்பா எனக்கு யாருமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, எனக்கு யார் கூடயும் பேசவே தோணலப்பா. பொண்ணு அட்ரஸ் வாங்கி நம்ம பசங்களுக்கு கொடுத்துருமா பேசுவானுமா? சின்ன பொண்ணுங்க ஐயா. சரி, ஒரு ரெண்டாவது நாலாவது படிக்கிற பொண்ணுங்க ஐயா. சரி, அப்படி இருக்க அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுதுங்க ஐயா, அப்பா இந்த மாதிரி எனக்கு நண்பர்களே இல்லை, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி வெறுக்கிறாங்க, ஒரு கட்டத்தில் பாட்டி என்ன ரொம்ப திட்டுறாங்க அம்மாவும் திட்டுறாங்க, எனக்கு யாருமே பிடிக்கலப்பா, நான் பிறந்ததே வேஸ்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னுறாரு. அதுக்கு அந்த அப்பா ஒரு பாட்டா சொல்கிறாரு, என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை, முத்துக்கள் தெரிக்கின்ற மலலை போல முன்னூறு மொழிகளில் வார்த்தை இல்லை என்று அவங்க சொல்லி முடிக்கையில அந்த அப்பா கண்ணில் வர கண்ணீருக்கும் அந்த பொண்ணோட பாசத்துக்கு போய் அப்படி கட்டி அணைக்கையில, எந்த இசைங்கய்யா இங்க வேணும், அந்த வார்த்தை போதாதுங்க ஐயா, அந்த அன்பின் வெளிப்பாடு எவ்வளவு அழகானதுங்க ஐயா. ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா, பொருளை எழுதிட்டு இசையை அமைப்பாங்களா இல்லை இசையே எடுத்துட்டு பொருள் அமைப்பாங்கய்யா? கஷ்டமான கேள்வி. பாஸ் ஐயா சொல்லுங்கய்யா, மெட்டுக்கு பாட்டா இல்லை பாட்டுக்கு மெட்டா? இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் துட்டுக்கு தாமா பாட்டு. யார் அதிகம் துட்டு தராங்களோ அவங்களுக்கு பாட்டு எழுதுவாங்கம்மா. எனக்கு முன்னாடி பேசின குணால அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு இதுக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த ஸ்டவ் மேலே கடாயி சாக்கத்தில் சடாயி வடிவேல்நாடு பயன்னு ஒன்று சொன்னார். அந்த பாட்டோட கருத்தை இவர் தெரிஞ்சிருந்தாருன்னா இந்த பக்கம் இசைன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கவே மாட்டாருங்கய்யா. அந்த பாட்டுக்கு எவ்வளோ அழகான பொருள் இருக்கு தெரியுமா? வர பிரச்சனையை தூக்கி தலையில வச்சுக்காத, அது போக்கல வீடு நீ ஓக்கல நீ போ, எந்த வருத்தமா இருந்தாலும் அது போயிடும், கவலையை விடுடான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருன்னு சொல்லி பாடுற பாட்டுங்க ஐயா அது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்குங்க ஐயா. இப்பொருள் இல்லாத பாட்டு புடி இல்லாம போயிடுங்க ஐயா. இப்போ ஒரு சின்ன உதாரணங்க ஐயா, இந்த மைக்கு எனக்கு முன்னாடி இருக்கு, இது ஒரு பொருள், இந்த பொருள் இல்லாட்டி நான் பேசுறது அந்த நாலு டெஸ்க தாண்டி திரும்ப கேட்காதுங்க ஐயா. எப்படி இந்த பொருள் வந்து நாலு பேத்தியும் தள்ளி அங்க 40 பேர் வரைக்கும் கேக்குதோ, எங்களோட பாடல் பொருள் வந்து காலங்கடந்து என்னைக்கும் நிலைச்சு நிக்குங்க ஐயா. இப்ப இசை இல்லாம ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, ஒரு சில வரிகளை மட்டுமே இசைக்கப்பட்ட பாட்டும் இருக்கு. ஆனா வார்த்தை இல்லாத இசை எங்கேயாவது இருக்காங்க ஐயா? பொருள் இல்லாத இசை வந்து புடிப்பட்டு இருக்காதுங்களா ஐயா? குழந்தை இல்லாத வீட்டுல கலை இருக்காதுங்க ஐயா? பொருள் இல்லாத பாட்டுல எதுவுமே இருக்காதுங்க ஐயா? எனக்கு முன்னாடி பாடின ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா பேசினாங்க, அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி தாளாட்டு பாடணும் பாப்பாக்கு, இந்த மாதிரி வந்து இசை கேட்காது, பொருளை கேட்காது இசையை தான் கேட்கணும். அந்த குழந்தை இசையும் கேட்காது பொருளும் கேட்காது, பாடுறத அவங்க அம்மான்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூங்குங்க ஐயா. இங்கே வந்து அந்த தாய் பாசத்துக்கு இவங்க சொன்ன மாதிரி இசைன்லாம் காரணங்க இல்லையா, அந்த வாய் அவங்க அம்மா பாடுறாங்கன்ற அந்த அன்பு தாங்க ஐயா தெரியும். அற்புதம். என்றைக்குமே
ஒரு பொருள் இல்ல அப்படினா உலகம் இயங்காதுன்றது தாங்க ஐயா உண்மை பொருள் இல்லாம ஏதாவது சொன்னா என்னையா நீ சும்மா உளறிக்கிட்டே இருக்கேன்னு கேட்கலாம் பொருளோடு ஒத்து பேசினா அவன் பாடுற அருமையா பேசுறான் பொருள் இருக்குன்றாங்க பொருள் என்னைக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகி அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் மனசுலயும் நிறுத்துங்க ஐயா இப்ப சொன்ன மாதிரி தான் முத சொன்னீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் கதை அந்த பஸ்ல டிராவல் ஆயிட்டு இருக்கையில இந்த மாதிரி பாட்டு போட்டு இருக்காங்க இந்த இடத்துல நீங்க சொல்லுங்க அந்த கடைசில அந்த படிக்கட்டுல அந்த பையன் நின்னுட்டு இருப்பான் இந்த கடைசில இந்த இடத்துல அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கோ இவங்களுக்குள்ள அந்த காதல் பரிமாற்றம் அந்த பாட்டு தானங்க ஐயா அப்ப அந்த திரைப்பட பாடல்னு வருகையில அழகு சேர்க்கிறது எங்களோட வரிகள் தானங்க ஐயா எண்ணிக்கா இருந்தாலும் பொருளுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு இசைக்குன்னு தனி வரி இருக்கு இனிமையானது இசை ஆனா என்றுக்கும் பாடலுக்கு உரியது எங்கள் பொருள்தான் சொல்லி அடிச்சு சொல்லி விலை குறைகிறேன் நன்றி வணக்கம் இசை அழகுன்னு சொல்லி நான்கு பேர் பேசியிருக்கிறாங்க பொருள் அழகுன்னு சொல்லி நான்கு பேர் பேசியிருக்கிறாங்க ஸோ ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இவங்க பேச்சிலிருந்து சில வார்த்தைகள் மட்டும் நான் திரும்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இசை அப்படிங்கிறது உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படின்னு ஒரு அற்புதமான வரி சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இசை இளமையானது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க தமிழை போல இளமையானது இசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வலியுறுத்தினாங்க பொருளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சூழ்நிலையை இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் அற்புதமாக வலியுறுத்தி சொல்கின்றன அப்படின்னு சொல்லி சில பாடல்கள் சொன்னாங்க குழந்தைகள் தூங்குவதற்கு கூட பொருள் இல்லை இசையினால தான் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி சில கருத்துக்களை முன்வைத்தார்கள் அடுத்து ஒரு அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க இசை என்பது கொஞ்ச காலம் பொருள் என்பது காலம் கடந்து பல நாடுகளுக்கும் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி சில கருத்தை வலியுறுத்தினாங்க அடுத்து மிக அற்புதமாக ஒருத்தர் சொன்னார் இசை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மிக அற்புதமாக சொன்னாங்க அடுத்து அப்பா மகள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது கூட நல்ல இயற்கை சார்ந்த பொருள் சார்ந்த பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இசை இயற்கையால் படைக்கப்பட்டது அந்த இசையை உருவாக்கக்கூடியது இந்த பொருள் தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்களை நம்ம முன் வைத்திருக்கிறார்கள் ஸோ ரெண்டு பேர் கருத்தை பார்க்கும்போது யாருக்கு தீர்ப்பு சொல்வது அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குது ஸோ ரெண்டு பேரும் பேசினதை கேட்கும்போது அவங்க பாடின பாடலை கேட்கும்போது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணீங்க எல்லாருமே ஒவ்வொரு பாட்டுக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிங்க ஸோ தீர்ப்பு என்ன சொல்வது அப்படின்னு யோசித்தா பொருளோடு இணைந்த இசைதான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெறும் இசை மட்டும் இருந்தால் அது இசையாகத்தான் இருக்கும் அதோடு பொருள் இணைந்தால்தான் சிறப்பானதாக மாறும் ஆகவே இசை மட்டும் இருந்தால் போதாது பொருளோடு இசை இருக்கும்போது அந்த பாடல்கள் என்றும் நிலைத்து நிற்கும் சிறப்பு பெறும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் நன்னாள் தீப திருநாள் தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி தொலைக்காட்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்